சூரியங்க காலேஜ் போய்ட்டல சின்னம்மா குதிரையில போய்ட்டாங்க சார் குதிரையிலயா வாட் எ ஃபன்னி கேர்ள் Network analysis. In this, we have got two major techniques. One is PERT, which stands for Program Evaluation Review Technique. Good night, sir. Sit down. ஓ ரெடிக்குதுடி சொன்னதியே திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கார் செம்ம பிளேட்ரா வெளியில ஏகப்பட்ட வேலை நடக்குது உனக்கு வெளிய போணுமா சார் சார்லிக்கு வெளியில போணுமா சார்லிக்கு மட்டும் இல்ல இந்த ஹோல் கிளாஸ் வெளியில போணும் உன்னால முடியுமா ஹோல் கிளாஸ் என்ன நான் நினைச்சா ஹோல் காலேஜே வெளியில கூட்டிட்டு போக முடியும் பாக்குறீங்களா we got 3 time estimates in perth one is optimistic and 2 is normal and 3 is pessimistic silence Thank you.
ஊரோரமா அது பக்கம் தென்னந்தோப்பு, தோப்போரமா இந்த பக்கம் குருவி கூடு. அட ஊரோரமா அது பக்கம் தென்னந்தோப்பு, தோப்போரமா இந்த பக்கம் குருவி கூடு. ஆண் குருவிதான் இறைய தேடி போயிருந்தது, பெண் குருவிதான் கூட்டுக்குள்ளே காத்திருந்தது. கிட்ட தேடி ஆண் குருவிதான் வந்து சேர்ந்தது. கூட்டுக்குள்ளே குருவி ரெண்டுமே ஒன்னா சேர்ந்து ஊரோரமா அது பக்கம் தென்னந்தோப்பு, தோப்போரமா இந்த பக்கம் குருவி கூடு. போட்டியே இல்லாம உங்கள் ஓட்டு சூர்யா, உங்கள் ஓட்டு சூர்யா, ஓட்பா சூர்யா, உங்கள் ஓட்டு
அதான் அத்தனை பசங்களும் வாபஸ் வாங்கிட்டானுங்க. இந்த சண்டி குதிரை எடுத்து எவன் நிப்பான்? நான் நிக்கிறேன். என்னடா அது? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நிக்க மாட்டேன்னு சொன்னே. சூர்யா நிக்கிறான் தெரிஞ்சு கூட வா. அநியாயமா மாட்டிக்காதடா. நம்ம காலேஜ்ல ஜென்ஸ் மெஜாரிட்டி. எல்லாம் தாவணி கனவு காண்ற பசங்க. மாட்டிக்காதே. நானும் சூர்யாவோட எலெக்ஷன் நிக்கறதா முடிவு பண்ணிட்டேன். எனக்கு உங்க உதவி தேவை. ஓகே டன். நீ நில்லுடா. உன்னை நாங்க ஜெயிக்க வைக்கிறோம். வோட் ஃபார் சுரேஷ். வோட் ஃபார் சுரேஷ். வோட் ஃபார் சுரேஷ். வோட் ஃபார் சுரேஷ். ஏய் பாவி. நிக்கிறது வாழ்டா. நீ அவளை எதிர்த்து? நான் அவளை எதிர்த்து நிக்கல. அவ கூட நிக்க விரும்பறேன். காதலிக்கிற பொண்ணோட போட்டி போடுறது கூட ஒரு சுவையான அனுபவம். அதுல தோல்வி கூட எனக்கு வெற்றி தான். தெரிஞ்சடா நீ. இன்னொரு கேசட்ல இவ்வளவு தான் மிச்சம். அது உன்கிட்ட இருக்கு. முன்னாடி நான் இல்ல ஈவினிங் போகும்போது லேடி ஹாஸ்டல்ல குடுத்து போறேன்னு பார்க்கறேன். குட். எல்லா ஸ்டூடண்ட்ஸ் கேசட் கொடுத்தாச்சா? கொடுத்தாச்சா வா. இன்னும் half an hourல கேளு. மூளைக்கு மூளை டீ கடையில இருந்து பாட்டு வர்ற மாதிரி அலற போகுது. ஐடியா நல்லா தான் இருக்கு. வொர்க் அவுட் ஆகணும். நீ இப்படி பொறுப்பிலாம் விளையாடிட்டு இருந்தா எலெக்ஷன்ல அந்த சுரேஷ் தான் ஜெயிக்க போறான். அதெல்லாம் பகல் கனவு. இத பார் சூர்யா. அந்த சுரேஷ் ஆளுங்க கௌரி சங்கர் கேசட்டா வாங்கி அள்ளி தெளிச்சிருக்காங்க. ஓ, லஞ்சம் கொடுத்து ஓட்டு வாங்குறங்களா? எதை கொடுத்தா என்ன? இப்ப காத்து அவங்க பக்கமா வீசுது. அந்த காத்தோட திசையை மாத்திடுறேன். என்னடி சொல்ற? பொறுத்து இருந்து பாரு. மாணவ மணிகளே, உங்களில் ஒருத்தியான நான் உங்கள் நலனுக்காக உழைக்க முன்வந்திருக்கிறேன். அது எளிதாகவும் சிறப்பாகவும் செய்ய இந்த மாணவமன்ற தலைமை பதவி உதவும் என்ற நம்பிக்கையில் தான் நான் இந்த தேர்தலில் நிற்கிறேன். என்னை தலைவியாக தேர்ந்தெடுத்தீர்களானால் துவக்க விழாவில் உங்கள் அபிமான பாடகர் கௌரி சங்கரையே நமது கல்லூரிக்கு அழைத்து வந்து பாட வைக்கிறேன். இது உறுதி. தேர்தல்ல நீ நிக்கிறது தெரிஞ்சும் உன்னை எதிர்த்து நான் என்ன? ஏன் தெரியுமா? உன்னுடைய வெற்றி தானே என்னுடைய வெற்றியாக இருக்க முடியும். அன்பே சூர்யா, சூரியன் கூட உதிக்கின்றான் அஸ்தமிக்கின்றான். நீயோ உதயமும் அஸ்தமனமும் இல்லாமல் எப்பொழுதும் என் மனதில் தகித்துக் கொண்டிருக்கிறாய். அறிவு கெட்டவனே, இவ்வளவு எழுதி வச்சிருக்க, ஒன்னாவது உனக்கு போஸ்ட் பண்றதுக்கு தைரியம் இருக்க? கொஞ்சம் கொஞ்சமா தானடா மூவ் பண்ண முடியும். அதான் எப்போங்கிறேன். அவன் அவன் அரை மணி நேர பழக்கத்துல அறிமுகம் இல்லாதவளையெல்லாம் பீச்சு கூட்டு வந்துடுறான். சூர்யா உன் மாமா பொண்ணு, அவளை ஒரு லெவல் பண்ண தெரில. நீ எல்லாம் ஏண்டா காலேஜுக்கு போற? அங்க தானே சூர்யாவை பாத்துக்கிட்டு இருக்க முடியும். நீ பாத்துக்கிட்டு இருக்கேங்கிற விஷயமாவது அவளுக்கு தெரியுமா? இப்ப என்ன பண்ண சொல்ற? ஸ்ரீராமஜெயம் எழுதுற மாதிரி நீ எழுதின லவ் லெட்டர் எல்லாத்தையும் எடுத்து அவ பார்வையில படுற மாதிரி வை. வச்சுட்டா? வச்சுட்டா அவ அதை மொத்தமா எடுத்து பழைய பேப்பர் கடைக்காரன் போட்டு வேர்க்கடலை பட்டாணி வாங்கி தின்ட்டு போவா. உனக்கெல்லாம் எதுக்குடா லவ்? கல்லூரியில் கலாட்டா, கௌரி சங்கர் பாட வராததால், காரைக்குடி மகளிர் கல்லூரி ஆண்டு விழாவில் பரபர பாடகர் கௌரி சங்கரின் இன்னிசை கச்சேரிக்கு ஏற்பாடு செய்திருந்தார்கள். பரபரப்பாக எதிர்பார்க்கப்பட்ட இந்த கச்சேரிக்கான டிக்கெட்டுகள் வேகமாக விற்பனையாயின. ஆனால் விழாவன்று கௌரி சங்கர் பாட வராததால் ஆத்திரமடைந்த ரசிகர்கள் கலாட்டா செய்தார்கள். போலீஸ் தலையிட்டு அமைதிப்படுத்தினார்கள். கலாட்டாவில் அடிபட்ட 6 பேர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். பாடகர் கௌரி மாமே, வர 12 தேதி பேப்பர்ல என்ன ஹெட்லைன் வரும் தெரியுமா? அண்ணா கலை கல்லூரியில் அமளி, பிரபல பாடகர் கௌரி சங்கர் பாட வராததால் கல்லூரி மாணவ தலைவி சூர்யாவின் பதவி பறிப்பு. சூர்யா கோபப்படாத, இந்த கௌரி சங்கர் விஷயம். இந்த சூர்யா இதுவரைக்கும் யார்கிட்டயும் தோத்தது கிடையாது. கௌரி சங்கர் பார்க்கணும். ஐயா ஸ்டுடியோக்கு போயிருக்காரு. வீட்டுல தாண்டி இருக்கணும். இங்க இந்த வாட்ச்மேன் பேசிட்டு இருங்க, நான் உள்ள போய் பாத்துட்டு வரேன். ஏய் என்னடி செய்ய போற? பம்பல மாட்டிக்காத. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீங்க நான் சொன்ன மாதிரி செய்யுங்க. சரி. இந்த தெருவுல வீடு ஏதாவது வாடகைக்கு இருக்கா? தெரியாது. விலைக்கு? தெரியாது. இது கூட தெரியாம எதுக்கு நாள் பூரா வாசல்ல நிக்கிற? ஏமா அதான் என் வேலையா? நாலு விஷயம் தெரிஞ்சா நல்லது தானே?
சரி, உன கல்யாணம் ஆயிடுச்சு? இல்ல. ஏ? இன்னும் பொண்ணு கிடைக்கல. எதுத்த பங்களால ஒரு பொண்ணு இருக்கே, பார்க்கல? ஏமா, நான் இங்க வேலை பார்க்கறவங்களுக்கு பிடிக்கலையா? எப்படியும் வேலை போக தான் போகுது. என்னது? பொண்ணு இல்ல, வாங்கடி பாவம். சரியான குரங்குங்க. பாப்பா? என் பேர் பாப்பா இல்ல, பட்டு. என்ன எல்லாரும் சிலுக்குன்னு தான் கூப்பிடுவாங்க. சங்கர் சாரை பார்க்கணும். எங்க இருக்காரு? சங்கர் சாரா? அவர் தூண்லயே இருப்பாரு, துரும்புலயே இருப்பாரு. இப்போ சொல்லு, அவர் எங்க போயிருக்காரு? அவர் வெளியே போயிருக்காரு. ஆ, இதுக்கு ஒரு சாக்லேட்டா? கவலைப்படாதீங்க, அவர் நிச்சயமா வந்துருவாரு. அது வரைக்கும் யாருக்கு தெரியாம அந்த ரூம்க்குள்ள இருங்க. யாரோ வர மாதிரி தெரியுது. அதெல்லாம் நான் சமாளிச்சுக்கிறேன். கை நீட்டி வாங்கிட்டேன்ல, சீக்கிரம் போங்க. என்ன பெருசு, வேலை கீழ பாக்காம இங்கேயே சுத்திட்டு இருக்க? அடியே சிலுக்கு, நீ இதுவும் சொல்லுவ, இன்னமும் சொல்லுவ, எல்லாம் ஐயா கொடுக்கிற செல்லம். சாரி. உன்ன யார் என் பியானோ தொட சொன்னது? அந்த நோட்ஸ் நீ எப்படி வாசிச்ச? ஓ, இட்ஸ் குவைட் சிம்பிள். சி, எனக்கு இந்த நோட்ஸ் மனப்பாடமே ஆயிடுச்சு. டேக் யுவர் ஹேண்ட்ஸ் ஆஃப். யார் யார் நீ? யார் உன்னை உள்ள விட்டது? சந்தானோ, காசி, யார் கண்டவங்களை எல்லாம் உள்ள விட்டது? யார் உள்ள விடல, நானே தான் வந்தேன். உங்களை எப்படியாவது பார்க்கணும்னு நினைச்சேன். எங்கெல்லாமோ அலைஞ்சேன், அப்புறம் சௌரியரு குதிச்சு வந்தேன். ஐயா, என்னடா அது? என்னது வீட்டுக்குள்ள வந்து பியானோ வச்சிட்டு இருக்கா? நீங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஐயா வந்து கெட் அவுட், கெட் அவுட் ஃப்ரம் ஹியர். எதுக்காக இப்படி சத்தம் போடுறீங்க? பொல்லாத பியானோ, நான் பார்க்காத பியானோவா? இன்னமோ தொட்டா கற்பே போயிட்ட மாதிரி எல்லாம் கத்துறீங்க. ஸ்டாப் இட், டாம் இட். இதுக்கு மேல பேசினா என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. மரியாதையா வெளியே போயிடு. கொஞ்சம் பொறுமையா. நான் எதையும் கேட்க தயாரா இல்ல. கெட் அவுட் ஃப்ரம் ஹியர். போறேன். நான் சொல்ல வந்ததை சொல்லாம போயிட்டா நல்லா இருக்காதேன்னு பாக்குறேன். என் பேர் சூர்யா, அண்ணா ஆர்ட்ஸ் காலேஜ் மாணவ தலைவி. சோ வாட், இங்க மாணவ மன்ற திறப்புழாவில நீங்க பாடணும்னு ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் ஆசைப்படுறாங்க. நீங்க ஆசைப்பட்டா நான் பாடினுமா? உங்க பாட்டுனா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க பைத்தியமா இருக்காங்க. உங்களை பாட வைக்கிறேன்னு சொல்லிதான் நான் எலெக்ஷன்லயே ஜெயிச்சேன். என் கௌரவத்தை பத்தி கூட எனக்கு கவலை இல்ல. ஆனா ஆயிரக்கணக்கான ஸ்டூடண்ட்ஸோட ஆசையை நிறைவேற்றணுமேனு தான். ஐ டோன்ட் கேர். பட் வி கேர். கேர் ஃபார் யுவர் மியூசிக். உங்க உன்னதமான இசையை ரசிக்கிற ஸ்டூடண்ட்ஸுக்காக ஒரு மணி நேரம் கூட வேண்டாம், ஒரே ஒரு பாட்டு பண்ணா போதும். எங்களுக்காக நீங்க செலவழிக்க போற நேரம் 10 நிமிஷம் தான். அதுக்கு மேலயே டைம் எடுத்துக்கிட்டேன். எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் வரேன். Thank you sir. Thank you very much. எதுக்கு thanks? அதான் வரேன்னு சொல்லிட்டீங்களே. ஓ, நான் மாடிக்கு போறேன்னு சொன்னேன். I am taking leave of you. இப்ப புரியுதா? என்ன சார் நீங்க பேச மாத்தாதீங்க சார். இப்பதான வரேன்னு சொன்னீங்க. அந்த ஒரு செகண்ட்ல என் தலையில ஆறு கூட போய் ஸ்லோ மோஷன்ல கொட்டின மாதிரி இருந்துச்சு. அதுக்கு எடுத்துறாதீங்க சார். பேச்சு மாத்தாதீங்க சார், ப்ளீஸ் சார். கொடுத்த வாக்க மீறாதீங்க சார். பெண் பாவம் பொல்லாது சார், அதுவும் என் பாவம் ரொம்ப ரொம்ப பொல்லாது சார். ஓகே சார், ஓகே. இப்பவே போச்சு, உங்க வீட்டு வாசல்ல விட்டுட்டு சொல்றேன். வரேன் சார். இல்ல, போறேன் சார். ஒன் மினிட். ப்ரோக்ராம் என்னைக்கு? அடுத்த மாசம் 11 தேதி. உங்க சௌகரியத்துக்காக செகண்ட் சண்டே வச்சிருக்கேன். ஓகே, பட் ஒன் திங்,
இனிமே சவரேறி குதிச்ச நான் எப்பவும் ஒரே மாதிரி இருக்க மாட்டேன். நானும் எப்பவும் ஒரே மாதிரி இருக்க மாட்டேன். ஹலோ ஹலோ மைக் டெஸ்டிங் 1 2 3 ஹலோ தேடி தேடியே எந்த நாவி போனது கூடு
தானே இங்கு பாடுது கூடு இன்று குயிலை தானே தேடுது நான் பாடும் மௌன ராகம் கேட்கவில்லையா என் காதல் ராணி இன்னும் தூங்கவில்லையா கண்கள் என்னும் சோலையில் காதல் வாங்கி வந்தே வாங்கி வந்த பின்புதான் சாபம் என்று கண்டே என் சாபம் தீரவே நீயும் இல்லையே என் சோகம் பாடவே ராகம் இல்லையே பூம் வீழ்ந்து போனது காம்பு என்ன வாழ்வது காலம் என்னை கேள்வி கேட்குது கேள்வி இன்று கேலியாகி போனது நான் பாடும் மௌன ராகம் கேட்கவில்லையா என் காதல் ராணி இன்னும் தூங்கவில்லையா கண்ணீரில் உன்னை தேடுகின்றேன் என்னோடு நானே பாடுகின்றேன் நான் பாடும் மௌன ராகம் கேட்கவில்லையா என் காதல் ராணி இன்னும் தூங்கவில்லையா காலங்காத்தால சுருண்டு குப்புறப்படுத்து தூங்குற சுகமே தனி அதெல்லாம் விட்டுட்டு எவ்வளவு நேரம் உங்க கூட காத்துக்கிட்டு இருக்கிறது உனக்கு காதல் வருதோ வல்லியோ பணியில எனக்கு காய்ச்சல் வந்துரும்பா டேய் வர்றாடா வந்துகிட்டு இருக்கா இன்னைக்காவது தயவு பண்ணி பேசிடு நான் இப்படி ஓரம் கட்டிக்கிறேன் ஹலோ சுரேஷ் என்ன இங்க தனியா நின்னுட்டு இருக்கீங்க உனக்கா தான் என்ன ஐ மீன் குட் மார்னிங் சொல்லலாம்னு வந்தேன் ஓ குட் மார்னிங் சி இன் தி காலேஜ் சி யூ மணி அடிக்காதன்னு உனக்கு எத்தனை தடவை சொல்லிருக்கேன் இனிமே செய்ய
மனசுல வச்சுக்க, உன்ன மாதிரி வெட்டி பயெல்லாம் மரியாதை கொடுத்து நான் ஒண்ணு பெரிய மனுஷாக வேண்டாம். ரெட்டியார்னே கூப்பிடு. என்ன இருந்தாலும் உங்க அக்கா மகன்தானுங்களே, உறவு விட்டு போவீங்களா? கட்டையில போறவனுக்கு உறவு வேற. என்னமோ ஆறு குழலாம் என் அப்ப விட்டு ஆஸ்தி மாதிரி. மாமனா மாம ஒரு நாளைக்கு ஏற போறேன் பாரு. ஏண்டா கேட்க மாட்டான். வெள்ளையும் ஜொள்ளையுமா மாட்டிக்கிற, வேளா வேலைக்கு வந்து கொட்டிக்கிற, ஏதாச்சும் வேலை வட்டி பாப்போன்னு இருக்கா? ராயப்ப கவுண்டரு மில்லுல வேலைக்கு வைக்கிறேன்னு சொன்னார்ல, நாலு காசு கையில இருந்தா தானே ஊர்ல உறவுல மதிப்பாக. பாட்டி நீ இப்படி குத்தி குத்தி பேசிட்டு இருந்தா நான் அப்புறம் பட்டாளத்துல போய் சேர்ந்துருவேன். ஆ ஊன்னா இதையே சொல்லி என்ன பயமுறுத்துறிய? சரி சரி, தொட்டுக்கு உப்பு கட்ட கூட இல்லையா? அந்த கௌரிய கட்டிக்கிட்டு வா, ஐரம் மீன் ஆஞ்சி ஆக்கி போடுவா. இந்த கடவியால இவ்வளவுதான் முடியும்பா. கௌரி என்ன விளையாட்டு இது? உன்கிட்ட நான் விளையாடாம வேற யார் விளையாடுவா? ஆமா, தனியா உட்கார்ந்து காளியாத்த கிட்ட என்ன கேட்டுட்டு இருந்த? நம்ம கல்யாணம் எப்போன்னு கேட்டுட்டு இருந்தேன்.
அதை ஏன் காளியத்த கிட்ட கேக்குற நேரா வந்து எங்க அப்பன் கிட்ட கேளு கேக்கலன்னா என்ன உங்க அப்பனுக்கு என்ன விட்டா சீமையில இருந்த மாப்பிள்ள வந்திருப்பான் அட போயா ரெட்டியார் விட்டு தங்க கட்டி இந்த கௌரிய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அக்கம் பக்கம் 60 கிராமத்துல சிங்க குட்டிங்க 1000 பேர் காத்து கிடக்குறாங்க சிங்க குட்டி தானே புடிச்சு வாசல்ல கட்டி வை உங்க அப்பனுக்கு காவலா இருக்கட்டும் என்ன நீ எப்ப பார்த்தாலும் எங்க அப்பனையே வம்பு கிழித்துட்டு இருக்க என்னன்ன ஒரே அடியா எங்கட்டே மோதுனா எனக்கு இருக்கிற பாட்டு திறமைக்கே உங்க அப்பா என்ன தலையில தூக்கி வச்சிட்டு கூத்தாட வேண்டாமா யோ நீ ஏன் மத்தவங்களை பத்தி கவலைப்படுற நீ எனக்காக பாடு நான் கேட்டுகிட்டே இருக்கேன் கடைசி வரைக்கும் சும்மா வருமா பாட்டு ஏதாவது கொடுத்துட்டு கேட்கணும் அப்படியா சமாச்சாரம் கிட்டவா அச்சரமா தரேன் இரு மேல வந்து கவச்சு அதுமா கஷ்டப்பட்டு கோலம் போட்டுர்க்க கோலத்தை மிதிச்சே கால முறிச்சிடவே முறிச்சு வீட்ல கோலமாவ கிடக்குதுன்னு இப்படி வீதி முழுக்க போட்டு வச்சா மனுஷன் எப்படி நடக்கிறது அதுல மிதிக்காம போறானே அதிகாரம் வேற பண்ற எங்க தெரு ஏ வீட்டுக்கு முன்னாலே ஏ இஷ்டத்துக்கு கோலம் போடுவே நீ வேணா அடுத்த தெரு வழியா போ எங்க தெருவுல என்ன பராக்கு வேண்டி கிடக்கு ஏ வாயாடி உங்க அப்பன் தெரு மாதிரி அதிகாரம் பண்ணது நான் காவேரி ஆத்தே தாண்டுவேன் இந்த கோலம் எனக்கு எந்த மூலைக்கு ஏகிரி குதி பார்க்கலாம் என்னமோ காவிரி ஆத்தையே தாண்டன்னு சொன்ன தாண்டு என்னையா அனுமான் மாதிரி தாண்ட அடிபட்டுச்சா இரு இரு வந்து கவனிச்சுக்கிறேன் ஓ தெலுங்கு பாளைய என்ன போட்டு நல்லா தீவி விடியா துளுக்கு போயிடும் பல்லு சுளிக்க போகுது நல்லா ஷேவ் பண்ணப்பா ஒரு முடி இருக்க கூடாது முகத்துல கைய வச்சா வெண்ண மாதிரி இருக்கணும் உங்க முகத்தை வெண்ண மாதிரி வெச்சிக்கிறதுல இப்ப என்ன அரிசி விலையும் கோதுமை விலையும் குறஞ்சிர போகுதா வெண்ண மாதிரி இருந்தா நெய்ல போனா உரியறாது ஆளுக்கால் பேச வேண்டாம்ப்பா காரியத்தை முடிங்க கையில கத்தியோட இருக்கும்போது காரியத்தை முடிங்கன்னு சொல்லாதீங்க சாமி ஒரு சமயம் போல் இருக்காது ஆமாமா அண்ணன் மறந்து போய் இப்படி இழுக்கிறதுக்கு பதிலா இப்படி இழுத்துற போறாரு அரத காடு வேலைய பாரு சவர கடைக்கு வந்தா சந்தோஷமா இருக்கு சாமி கோவிச்சுக்காதீங்க இது ஆயுதங்கள் புலங்குற இடம் சரியப்பா ஏப்பா சோப்பை போட்டுட்டு ஒரு பக்கம் சரட்டன் வலிச்சுட்டு அவன் பாட்டுக்கு போறா என்னங்க அண்ணனுக்கு சங்கீதம்னா உசுறு பக்கத்து டீ கடையில பாவதர் பாட்டு பாடுதா அத கேட்டுட்டு இப்ப வந்துருவாரு ஏன்பா அவன் எப்ப கேக்குறது எப்ப வருது எப்ப எடுக்கிறது ஏன் தம்பி உனக்கு எடுக்க தெரியுமா எடுப்பங்க ஆனா ஒண்ணு கழுத்துக்கிட்ட மட்டும் கத்தி வரும்போது கொஞ்சம் கை நடுக்கும் பரவாயில்லன்னா எடுத்துறேன் என்ன தலையே வா அவனே வரட்டும் நான் அவங்கிட்ட எடுத்துக்கிறேன் எனக்கு ஒன்னும் அவசரம் இல்ல வேலையை பாருப்போ வாயா கண்ணசபே உன் பிள்ளைய பாத்தியா பாதி எடுத்தான் பாட்டு காக்க போயிட்டான் அது என் தலையெழுத்து சாமி இப்படித்தான் அந்த தரதல பைய பாதியில பாதியில விட்டுட்டு போடுவான் மீதி வேலையை நான் பண்ண வேண்டியிருக்கு கத்திய குடுறா ஏன் சாமி இப்படி ஆர்வ கோளாறுல பாதியில விட்டுட்டு போயிடறானே அதை தடுக்கிறதுக்கு என்ன செய்யறது பக்கத்து டீ கடையில இருக்கிற ரேடியா உடைச்சா எல்லாம் சரியா போயிடும் உன் வேலையை பாடுறா வாங்க பாகவதர என்ன தரதல பைய மகனே இப்படி பாதியில விட்டுட்டு போடுவேன் மீதி உங்க அப்பா நான் வந்து பண்ணுவான் ஆமா நான் செல செஞ்சு பாதியில விட்டுட்டு போயிட்டேன் மீதி நீ வந்து முடிக்கிற இந்த மூஞ்சிய எவ முடிச்ச என்ன சே உனக்கு ஏன்டா சங்கீதம் எல்லாம் ஏண்டா பெரிய சீர்காழி கோவிந்தராஜா ஏன் அவர் மாதிரி எங்களால ஆக முடியாதா முடியாதுங்கிறேன் முடிச்சு காட்டுறேன் முடியாதுங்கிறேன் முடிச்சு காட்டுறேன் முடியாது முடியுங்கிறேன் முடியாது முடியும் முடியாது முடியுங்கிறேன் இரு சாமி எதிர்கத்தி போடுறேன் எதிர்கத்தி நீயும் புள்ளையும் போட்டுங்க என்ன விடுங்க என்ன மாமா கட்டம் போடாமையே பாண்டியாடுற ஐயோ பாவம் மாமோய் ரெண்டு கால் இருந்தாலே கஷ்டம் இப்ப நொண்டி கால வேற ஆயிடுச்சுனா உன்னை யார் கல்யாணம் பண்ணிக்குவா
இந்தா எட்டி விட்டன பாரு எட்டு குட்டி கர்ணம் போடுவே எது கொண்டும் குறச்சல இல்ல சரி கால கால இப்படி கொடு கொண்டா எத அம்மா நீவி விடுற யோ ஏயா புள்ள பெத்துக்கிற மாதிரி கத்துற ஆமாயோ பத்து புள்ள பெத்துவ வலிக்குது மாமோய் கொஞ்ச நேரம் பல்ல கடிச்சுக்கிட்டு உட்கார் சரியாயிடுச்சு கால நல்லா உதறிட்டு ஊனி நட ராஜ நடையா சினிமா காரன் கேட்டா போ ஐயோ சங்கரா நீ இங்கே இருக்கிற உன்னை எங்கெல்லாம் போய் தேடுறது உன்னை ரெட்டியார் கூப்பிட்டேன் சார்பா ஏ உன்னை எதுக்கு கூப்பிட்டேன்னு தெரியுமாடா காசிபுரத்துல இருந்து ஏற்பாடு பண்ண கண்ணப்ப பாவதற்கு உடம்புக்கு முடியலையா வேற ஆள் எல்லாம் ஏற்பாடு பண்ண இப்ப நேரம் இல்ல அதனால மாரியம்மன் திருவிழாவில் நீயே பாடி தொலை என்னங்க இது அநியாயமா இருக்கு என்ன மாதிரி ஒரு சங்கீத கலாவல்லவனை விட்டுட்டு இந்த மாதிரி டப்பா பாட்டு பாடுறது எல்லாம் திருவிழாவில் பாட வச்சா எப்படிங்க அட சும்மா இருப்பா ரெட்டியாருக்கு தெரியாது அதெல்லாம் கச்சேரி ஜனங்க கேக்குற மாதிரி இருக்குமேன்னு சொன்ன எப்படியா போங்க எனக்கு என்ன வட கேட்டேடா அவன் சொல்லிட்டு போறத சினிமா பாட்டு கிட்டு பாடின வாய இழுத்து வச்சு தச்சிருவேன் சரி மாமா மாமோய் நான் கேள்விப்பட்டதெல்லாம் நிஜமா எனக்கு தெரியும் இப்படி ஒரு நாள் வரும்னு நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா ஆமா நீயே உம்மன் இருக்க ஒண்ணு இல்ல எனக்கு கொஞ்சம் தயக்கமா இருக்கு இத பாரு என்ன நினைச்சுக்க பாட்டு தானா வரும் கௌரி நீ கச்சேரிக்கு வந்துருவல்ல பின்ன எதுக்கோ மேடைக்கு பக்கத்திலேயே ஒரு சாக்கு போட்டுவை பட்டு பாவாடை அழுக்க எடுக்கூடாது பாரு பெரிய ராணி வ அட போயா நீ சொன்னாலும் சொல்லாட்டியோ இந்த ராசாவுக்கு நான் தான் ராணி நான் வர நிறைய வேலை இருக்கு ஊருக்கெல்லாம் சொல்லணும் பாரு கோயில் புறா யாரை இங்கு தேடுதம்மா கூட்டத்தில கோயில் புறா யாரை இங்கு தேடுதம்மா கூட்டத்தில கோயில் புறா யாரை இங்கு தேடுதம்மா கொலுசு சத்தம் கேட்கையிலே மனம் தந்தி அடிக்குது தந்தி அடிக்குது குமரி பெண்ணை பார்க்கையிலே ஒளி மின்னல் அடிக்குது மின்னல் அடிக்குது கூட்டத்தில கோயில் புறா யாரை இங்கு தேடுதம்மா கூட்டத்தில கோயில் புறா யாரை இங்கு தேடுதம்மா கூட்டத்திலே கோயில் புறா யாரை இங்கு தேடுதம்மா கூட்டத்திலே கோயில் புறா யாரை இங்கு தேடுதம்மா
மயிலே என் இசை தீபத்தை ஏற்றிய பொன்மயில் வான்மய போல் இந்த பாவலன் நெஞ்சில் வாடிய வாடியவே கூட்டத்திலே கோயில் பூரா யாரை இங்கு தேடுதம்மா கூட்டத்திலே கோயில் பூரா யாரை இங்கு தேடுதம்மா கொலுசு சத்தம் கேட்கையிலே மனம் தந்தி அடிக்குது தந்தி அடிக்குது குமரி பெண்ணை பார்க்கையிலே ஒளி மின்னல் அடிக்குது மின்னல் அடிக்குது சாகமா பாதா நிசனி சகமா கூட்டத்திலே கோயில் புறா நிசன் நிசதாரி தனிபா பாமாக நிதா பசா நிதா நிசகமா கூட்டத்திலே கோயில் புறா கம கம கச கம பம கச கூட்டத்திலே கோயில் புறா தித்தகதிமி தளாங்கு தகதிமி தகதி தகதிமி தூம் தித்தோம் தித்தகிட தகிட 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 ததிமி தஜனு தனு தஜம் 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 தகிட தகதாம் தத்தகிட தகிட 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 தூம் கடக தகிட தூம் தகதிமி தகதிமி தக திருடுதும் 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 கூட்டத்திலே கோயில் புறா யாரை இங்கு தேடுதம்மா கூட்டத்திலே கோயில் புறா யாரை இங்கு தேடுதம்மா அன்னைக்கு ஒரு வேண்டுதல் முடிச்சு போட்ட இன்னைக்கு இன்னொன்னு போடுற இப்படியே தினமும் வேண்டிக்கிட்டு இருந்தா ஆத்தா பாட அவஸ்தையா போயிடும் யோ உன் வேலைய பாத்துட்டு போ ஒன்ன சுத்தி வர்றதுதானே எனக்கு வேலையே ஆமா என்ன வேண்டிக்கிட்ட அவசியம் சொல்லித்தான் ஆகணுமா அட ரொம்ப தான் கிராக்கி பண்ணிக்கிறிய சொல்லு உன் பாட்டை மதிக்காத இந்த ஊர்க்காரங்க உன்னை பாட வச்சு ரசிக்கணும்னு வேண்டிக்கிட்டேன் அதான் நேத்து கோயில பிச்சு உதறிட்டனே அப்புறம் இன்னைக்கு எதுக்கு முடிச்சு கழுத்துல மூணு முடிச்சு சீக்கிரமா விழணும்னு வேண்டிக்கிட்டியா அட போயா நம்ம ரெண்டு பேருக்கும் ஆடவை என்னைக்கோ முடிச்சு போட்டான் புதுசாவா போட போறான் அப்புறம் இது இதுக்கு நீ இந்த ஊர் மெச்சற மாதிரி பாடிட்ட இந்த உலகமே மெச்சற பெரிய பாடகனா வரணும்னு தான் ஆத்தா கிட்ட வேண்டிக்கிட்ட ஆத்தா ஆக்கிரகம் இல்லையோ உன் நம்பிக்கை நிச்சயமா இந்த பெரிய பாடகனா ஆக்கும் கௌரி உன் நம்பிக்கையில தான் எனக்கு பாட்டே பிறக்கும் வாங்க உட்காருங்க மிஷின் கட்டிங்கா ஸ்டெப் கட்டிங்கா நான் பொண்ணு பார்க்க போறேன் ஸ்டெப் கட்டிங் பண்ணுங்க கட்டிங்க பார்த்தே பொண்ணு அசந்துன்னு அசந்து கவலைப்படாதீங்க அசத்தி போடுற எங்க இந்த பொட்டியில் என்னங்க அத்தனையும் கேபி சுந்தராமல் பாட்டு கேபிஎஸ் பாட்டுனா எனக்கு கொள்ள ஆசைங்க கொஞ்சம் போடுறீங்க இதுல தோத்துட்டீங்களா பாத்தியா உன் பையன் பண்ண காரியத்தை ஸ்டெப் கட்டிங் வெட்ட சொன்னா முட்டையே அடிச்சு விட்டாயா வெளியே போடா போடா வெளிய எல்லா வேலையும் நானே பாத்துக்கிறேன் இனிமே இந்த கடை பக்கமே வரக்கூடாது கத்திப்படி கொண்டா மீசி நீ எடுத்துரு பெரிய தொல்லையா போச்சு சரி கையோட நாலு கெண்ட மீன் புடிச்சிட்டு போனா அப்புறம் காக்கி போடலாமே பார்த்தேன் ரெண்டு தான் கிடைச்சது வந்தரு கைப்பிடிய கை வேணா பிடிக்கிறேன் ஆனா உங்க அப்பனுக்காக மீன் எல்லாம் பிடிக்க முடியாது ரொம்ப தான் சுழிச்சுக்கிறிய உனக்கு வேணா நாலு மீன் சுட்டு தரேன் வெட்டிக்க வாயானா வாயா என்னது இந்த இத பிடிச்சுக்க புடியா இந்த மாதிரி நாம இருக்கறத யாராவது பார்த்தா உங்க அப்பன் கிட்ட பத்த வைக்க மாட்டாங்க பத்த வச்சா ஆள் பார்த்து நாள் பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்க ஆமா உன்னை யாருக்கோ கட்டி வைக்க போறாங்க போயா உனக்கு ஒண்ணும் தெரியாது உன் பரளி கண் அங்கே ஏன் பாக்குது ஒழுங்க மீனை பாரு உன் முகத்துல ரெண்டு கெண்ட மீன் துள்ளி விளையாடுது அத பார்க்கலாம் இல்ல கொஞ்சம் எடுத்து குடியா கொஞ்சம்
பலே கைகாரம் பண்ணி பல வீசாமியா புடிச்சிட்டியே பாத்துமா ஆள் கரையாமா இருந்தாலும் அசத்து புடுவ அசத்து ஏய் என்ன பாக்குற இந்த துணியை துவைச்சு கொண்டு போய் கொடுத்துரு இந்த ஊர்லயே முதல் சம்சாரம் செத்ததுக்கு அப்புறம் ரெண்டாம் தாரம் கல்யாணம் பண்ணிக்காம இருக்கிறது நீங்க ஒருத்தர் தாங்க எல்லாம் என் பொண்ணுக்காகத்தான்டா அவளை என் மார்லையும் தோள்லையும் சுமந்து வளர்த்துருக்கேன் நீங்க ஒரு குரங்கு மாதிரிங்க குரங்கு தான் குட்டி அடி வயித்துல கட்டிட்டு காப்பாத்தும் அது மாதிரி நீங்க கௌரிய கஷ்டப்பட்டு காப்பாத்துறீங்க கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் புருஷன் கூட போயிருமில்ல அதுக்காக தான் வீட்டோட இருக்கிற மாப்பிளையா பாத்துட்டு இருக்கேன் அப்ப மாப்பிள நொண்டியா தான் இருக்கணும் ஏய் பின்ன வீட்டோட மாப்பிளைன்னா எப்படிங்க எங்க நம்ம சங்கர் முர மாப்பிள தானே அவர் கல்யாணம் பண்ணி வச்சே என்ன கட்டிடுற அந்த வெறும்பேலுக்கு கட்டி வைக்கிறதுக்காக என் பொண்ணை வளர்த்து ஆளாக்கி இருக்கேன் சுயமா ஒரு காலேக்க நில வாங்க முடியல சொந்தத்துல எனக்கு மாப்பிள்ள தேவையில்ல சொத்து இருக்கிறவன் தான் என் பொண்ணுக்கு புருஷனா வரணும் வரட்டும் நானா வேணாங்கற மீன் குழம்பு எப்படி இருக்கு என் வீட்ல மீன் குழம்புன்னு உனக்கு அப்புறம் தெரியும் உள்ள இருந்து வாசனை வருது அது என் பொண்ணு கைப்பட்டா குழம்பு வாசனை அப்படித்தான் இருக்கும் எவனு கொடுத்து வச்சிருக்கோ கூட மீன் பிடிச்சவனுக்கு தான் எது அது உங்க பொண்ணை பிடிச்சவனுக்கு அப்படித்தான ஆமான்னு சொல்லிட்டு போ தேவினி இசையே மலரா
சூட்டுவே. யூரி 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 எத்தனை நாளா நடக்குது இது? கோயிலுக்கு போறேன் குளத்துக்கு போறேன்னு சொல்லி இப்படி கூத்தடிச்சிட்டு இருக்க அந்த வெட்டி பயலோட இனி வீட்டை விட்டு வெளியே வந்த உன்னை வெட்டி கொல்லையில புதைச்சிருவேன். நான் அம்சதுவரி ராகம் பாடணும்னா கிருஷ்ணன் புல்லாங்குழல் வாசிச்சுன்னு ஆடு மாடுகள்லாம் வர்ற மாதிரி ஊர் ஜனங்கள்லாம் என் பின்னாடி வருவாங்க. எனக்கு அப்படி ஒரு ஞானம். பிச்சைக்கார பயலுங்க, இதெல்லாம் ஏண்டா உங்களுக்கு? அவன் அப்பன் தொழில செய்ய வேண்டியதுதானே? ஆமா, எங்க அப்பன் தொழில் பெரிய தொழில். அவன் கிராப் வெட்டினான்னா டீ கடைக்கு முன்னால போட்டுக்கிற கூரை மாதிரி ஒரு பக்கம் ஏறியே இறங்கி இருக்கும். நான் சங்கீதத்துல முன்னுக்கு வர போறேன். சங்கீதம் சங்கீதம்னு சோத்துக்கு தாளம் போட போறடா. இந்த பாருங்க, தாளம் போட்டுதான் ரொம்ப பேர் சாப்பிடுறாங்க. நீ திருந்தவே போறதில்ல. நீங்க திருந்திட்டீங்கல்ல, வெட்டியாச்சு, போய் குளிங்க. சரியா வெட்டினியாடா? இனிமே வெட்டுறதா மம்புட்டி எடுத்து தான் வெட்டணும். என்ன இந்தா எள்ளுருண்டை? எனக்கா? இதுவரைக்கும் யாருமே கொடுத்ததில்ல, ரொம்ப தேங்க்ஸ். ஐயா, இது உனக்கு இல்ல, என் மாமனுக்கு. மாமன பாப்பியா? மாமன பாப்பியாவா? கழுத கட்டா குடிச்சவரு, அந்த மாட்டுக்கார பொடி பசங்களோட சுத்திக்கிட்டு அபசுரமா பாடிட்டு இருப்பான். என்னாட்ட சுதியோட பாட முடியுமா? எல்லாம் இருக்கட்டும், மாமன் கிட்ட கொடுத்துறேன், நீ திண்டாத. ஆமா, இது பெரிய சத்துணவு, நான் திங்கிறதுக்கு. இதத்தான் கடை கடை விக்கிறாங்களே, வாங்கி திணுக்க மாட்டானா? இது என் கையால செஞ்சது. மச்சான பாப்பிங்களே, மாமர தோப்புக்குள்ளேன்னு உன் கௌரி தான் இதை கொடுத்து அனுப்பிச்சது. கௌரியா, எங்க பார்த்த? ரெட்டியாருக்கு சவரம் பண்ண போயிருந்தேன், அப்ப குடுத்துச்சு. நீ இதை சாப்பிட வேணாம். இது எள்ளுருண்டையா கல்லுருண்டையான்னு எனக்கு தெரியல. இந்தா இதையும் சாப்பிடு. எனக்கு ஒரு உதவி செய்வியா? சேவிங்கா கட்டிங்க? இல்ல. மொட்டையா? இல்லையா. கௌரிய கொஞ்சம் ஆத்து பக்கம் வர சொல்றியா? என் தொழிலிய மாத்திரிய. இப்படி சொன்னா எப்படி? கொஞ்சம் காதல் சேவையும் செய்யறது எனக்கு சேவிங் செஞ்சுதான் பழக்கம். சேவை செஞ்சு பழக்கம் இல்ல. புண்ணியம் கிடைக்கும்னு சொல்ற, சரி செய்யறேன். வெயில் மேக்கால போயிட்டு இருக்கு. அப்பன் சந்தையில இருந்து வர நேரமாச்சு. நாம ரெண்டு பேரும் இப்படி உட்கார்ந்து இருக்கிறத பார்த்தா வெட்டி கொன்னுடும். உன்னோட இருக்கிறப்போ நேரம் போதல, உன்னை பார்க்காம இருக்கிறப்போ நேரமே போகல. இங்க மட்டும் என்ன வாழுது? ராத்திரியில புரண்டு புரண்டு படுக்கிற, தூக்கம் வந்தா கனவாவது வரும். கனவுல நீ வருவேன்னு பார்த்தா தூக்கமும் வர மாட்டேங்குது. அப்ப ஒன் பண்ணுவோமா? சொல்லு. அந்த பட்டணத்துக்கார தம்பி போட்டோ பிடிக்குதுல்ல, அங்க போய் ஒரு போட்டோ எடுத்துக்கோமா? ஐயோ, போட்டோ படம் எடுத்துக்கிட்டா ஆயுசு குறைஞ்சிடுமா? அம்மா சொல்லும். நாம ரெண்டு பேரும் சேர்ந்து தானே போட்டோ எடுத்துக்க போறோம், ஆயுசு குறைஞ்சா உடனே போயிடுவோம். ஐயோ, அப்படி சொல்லாதையா. உனக்கு முன்னாலேயே நான் போயிடணும், பூவோடையும் பொட்டோடையும். போட்டோ எடுத்தா நெருக்கம் அதிகமாகும். நிஜம்மா? அப்பனுக்கு தெரிஞ்சா கொன்னே போடுவா. தெரிஞ்சா தெரிஞ்சிட்டு போட்டா அதுக்கு நான் என்ன பண்றது? சரியான ஆளியா நீ. அண்ணா, உங்க பாட்டியே மாடு முடிச்சோம். இப்படியே இருந்தா இப்படி நடக்க வேண்டியத பாரியா? நடக்கிறதுக்கு என்ன இருக்கு? பொட்டு உறவுன்னு இருந்த பாட்டியும் போயிட்டா. நான் சொல்றத கொஞ்சம் கேக்குறியா? நீ இன்னைக்கே மெட்ராஸ்க்கு போ. அங்க போனா நிச்சயமா நீ ஒரு பெரிய பாடகனா வருவ. காளியாத்த கண் திறப்ப. மெட்ராஸ்கா? ஆமா, நீ பெரிய ஆளாய் திரும்பி வர வரைக்கும் இந்த கௌரி உனக்காகவே காத்துட்டு இருப்பா. இந்தையா,
இதை வச்சுக்க, இதில் கொஞ்சம் பணமும் இருக்கு, நீ இன்னைக்கு மெட்ராஸ்க்கு புறப்பட. கௌரி, உன்னை விட்டுட்டு ஆட போயா, உன் நினைப்புல ஒரு ஜென்மத்தையே ஓட்டிடுவேன். கௌரி, இனிமே இந்த கொலுசு சத்தம்தான் என் பாட்டுக்கு தாழும் ஜீவன் எல்லாம். இத பாரு, எரியிற இந்த நெருப்பு மேல சத்தியமா சொல்றேன், இந்த ஊர்ல உலகமே மெச்சுற அளவுக்கு நீ பெரிய பாடகனா வரத்தான் போற. என் நினைப்போ இழப்போ அதுக்கு குறுக்க நிக்கவே கூடாது. சந்தோஷமா போய் ஜெயிச்சு கட்டியா. பா பட்னா வந்தாச்சு இறங்க. இதுதான் மெட்ராஸா? ஆமா, இதுக்கு மேல போனா சார்ஜென்ட் திட்டிடுவான். ஓடி நடியா போய் சேரு. போலாம்ல தாராய கடை பக்கமா ஓரங்கட்டு. குடிக்க தண்ணி கிடைக்குமா? நீ என்ன ஊருக்கு புதுசா? மெட்ராஸ்க்கு தண்ணி கிருஷ்ணாவிலிருந்து கொண்டு வரலாமா காவேரியிலிருந்து கொண்டு வரலாம்னு தெரியாமல் தவிக்கிறாங்க. அங்கே பாரு, அந்த குழாயை போட்டு எத்தனை வருஷம் தெரியுமா? வீராணத்திலிருந்து தண்ணி கொண்டு வர போட்டது. நீ என்னடானா இங்கே வந்து குடிக்க தண்ணி கேட்குற? சில்லறை வச்சுருக்கியா? சோடா தர. இல்லை குடிச்சிட்டு போ. காசு இல்லைங்களே? காசு இல்லையா? இன்னைக்கு சோடா ஓசல் போக வேண்டியது இருக்கு. இந்தா பன்னீர் சோடா இல்லைங்களா? கேப்படா கேப்பேன், வாய் குப்பிடிக்க பன்னீரே கேப்பேன். இடம் கொடுத்தா மடம் பிடிக்கிறியே. எந்த ஊரு? பூஞ்சோலை கிராமம். பேரு? இனிமேதான் வைக்கணுமா? இல்லைங்க, கௌரி சங்கர். பேரெல்லாம் நல்லா தான் இருக்குது. பட்டணத்துக்கு வந்திருக்கிய, என்ன வேலை பண்ண போற? வேலை வேலை நான் பாடுவேங்க. பாடுவியா? வேலை என்ன பண்ண போறன்னு கேக்குறேன். நல்லாவே பாடுவேன். நல்லாவே பாடுவேன். புவாவுக்கு என்ன பண்ணுவேன்? சரியான போக்கத்தை பையனா இருக்கான். பாடுவானா பல்லாங்குழி ஆடுவானா? முன்ன மாதிரி வெறும் பையன்கிட்ட வெட்டி பேசி பேசிக்கிறதான் என் பொழப்பு கெட்டு போவோம். அங்க போய் உட்காருப்போ. காடுகள்லையும் விட்டு போட்டு வந்துடுறாங்க. கலெக்டர் தேவம் பார்க்க பட்டணம் தாங்க வேண்டா. ஆரம்பிச்சிருவீங்களே, போர்டு மாட்டியாச்சு, கட்சி கொடி பறக்க வச்சு சங்கம் ஆரம்பிச்சிருவீங்க, குழாய் குறும்பு கொண்டாடி போராடுவீங்க, கோர்ட்டு வரைக்கும் கூட்டிட்டு போறதுக்கு தான் ஆள் இருக்குது. இல்ல இதயம் ஒரு பாடல்
எங்கடா ஊர் சுத்திட்டு வர யமா நேரமா குந்திக்கினே இந்த மெட்ராஸ் பாஷை எனக்கும் தொத்திக்கிச்சு சும்மா அப்படியே ஊரை பார்த்துட்டு வந்தேன் உனக்கு அதிர்ஷ்டம் வந்திருக்கடா இளையராஜாவோட மேனேஜரோ அசிஸ்டண்டோ கல்யாணம் கல்யாணம்னு வந்துட்டு போனாரு அந்த ஆளு உன்னை ஸ்டுடியோவுக்கு வர சொல்லியிருக்காரு உன்னை சினிமாவில் பாட வைக்க போறானா இளையராஜா லெட்டர் கொடுத்துட்டு இருக்காரு குடுக்கல் வாங்கலாம் நல்லபடியா பேசி முடிச்சாச்சு ஆத்தா தேவல அடுத்த வெள்ளிக்கிழமை நேரம் பய பொண்ணு கழுத்துல தாலி கட்டி இருப்பான் இப்ப நாங்க உத்தரவு வாங்கிட்டீங்களா நல்லது சொல்லிட்டு வாப்பா வாப்பா போலாம் ஏமா எந்திரச்சு வாங்கமா இப்ப போலாம் ரெட்டி இருக்கு ஒரே பொண்ணு இல்ல சீர்வரிசை எல்லாம் நல்லா செய்வாரே சரி பாருங்க பொன்னம்பலம் அவங்கள அனுப்பிட்டு சீக்கிரமா வா நிறைய வேலை கிடக்கு என்னமா இது எனக்கு மாப்பிள்ள பார்த்து நிச்சயம் பண்ணிருக்காரு வர வெள்ளிக்கிழமை முகூர்த்தம் நீ எதுக்கு கவலைப்படாதமா சங்கர லெட்டர் போட்டிருக்கான் அவன சினிமாவில பாட கூப்பிட்டுருக்காங்களா இந்தா லோகன் எப்ப வந்த ரெண்டு நாள் கழிச்சு வாடா முடி வெட்டிக்கணும் வெள்ளிக்கிழமை நம்ம கௌரி கல்யாணம் இல்ல உன்னை சட்டை வெட்டி சகலம் வாங்க சொல்லியிருக்கேன் மாப்பிள்ள துபாயில வேலை பாக்குறான் மாசம் 2000 ரூபாய் சம்பளம் தாலி கட்டின உடனே பொண்ணை துபாய்க்கு கூட்டிட்டு போயிடுறான் இருந்தாலும் முதலாளி கௌரி மனசுக்கு பிடிச்சிருக்கணும்ல முற மாப்பிள்ளை இருக்கிறப்போ என்னடா பொல்லாத முற மாப்பிள்ள இவனுக்கு என்ன குறைய கண்டுட்ட கை நிறைய சம்பாதிக்கிறான் கண்ணுக்கு நிறவா இருக்கான் டே என் பொண்ணை எவனுக்கு கொடுக்கணும் எனக்கு தெரியும்டா கையில துட்டு இருந்தா போறாது எலே எனக்கே புத்தி சொல்ல வேண்டியடா இவனை போய் அந்த சாமி கண்ணை அனுப்பி வை வீட்டுக்கு வெள்ளை அடிக்கணும் முதல்ல உங்க மனசுக்கு வெள்ளை அடிங்க இந்த கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு பாக்குறேன் மாமா அப்பா எனக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணிருக்கு எனக்கு என்ன பண்றதுன்னே புரியல வாழ்ந்தா உன் கூட தான் வாழ முடியும் யாருக்கும் தெரியாம மெட்ராஸ்க்கு புறப்பட்டு வர எனக்கு வழி தெரியாது வெள்ளிக்கிழமை காலையில பஸ் ஸ்டாண்ட்ல எனக்காக காத்துக்கிட்டது உன்னை நம்பி வர உன் கௌரி சங்கரனுக்கு வந்த லெட்டர் இங்கே இருக்கு கொண்டா சரி சரி அவன் குளிக்க போயிருக்கா இத கொண்டு போய் அந்த சட்டையில வச்சிட்டு ஒரு அஞ்சு கோழி வெத்தல வாங்கிட்டு சீக்கிரம் ஓடியாட யார் வீட்டில் ரோஜா பூ பூத்ததோ கார்கால காற்றில் ஏன் வாடுதோ
மேகம் தன்னை மேகம் மோதி மின்னல் மின்னுதா மின்னல் இந்த நேரம் எந்தன் கண்ணில் மின்னுதா ஒரு ராகம் புது ராகம் அதில் சோகம் தான் ஏனோ யார் வீட்டில் ரோஜா பூ பூத்ததோ நூறு அவள் கொடுத்தாள் கீதங்கள் நூறு அவள் தொடுத்தாள் ஜீவன் அங்கே என்னை தேடும் பாடல் இங்கே காற்றில் ஓடும் காணாமல் கண்கள் நோகில் ரகோ காதல் ஜோடி ஒன்று வாடும் நேரம் இன்று ஓர் ஏழை பெண் புற மேடையில் என் காதல் பெண் புற வீதியில் பூங்காற்று போராடவே பூத்த பூ மாற்றில் ஓடவே யார் வீட்டில் ரோஜா பூ பூத்ததோ மோதும் மழைதனிலே நான் பாடும் பாடல் நனைகிறதே பாடல் இங்கே நனைவதனாலே நனையும் வார்த்தை கரையுது இங்கே ஜென்மங்கள் யாவும் நீ வாழவே காதல் கொண்ட உள்ளம் காணும் அன்பின் இல்லம் ஓர் காற்றின் கைகளும் தீண்டுமோ என் காவல் எல்லையை தாண்டுமோ நியாயங்கள் வாய் மூடுமோ தெய்வம் இல்லை என்று போகுமோ யார் வீட்டில் ரோஜா பூ பூத்ததோ மேகம் தன்னை மேகம் மோதி மின்னல் மின்னுதோ மின்னல் இந்த நேரம் எந்த கண்ணில் மின்னுதோ ஒரு ராகம் புது ராகம் அதிசோகம் தானேனோ யார் வீட்டில் ரோஜா பூ பூத்ததோ கார் கால காற்றில் ஏன் வாடுதோ Okay, cut please.
ராமன ஜானகி ராமன் சொல்ற மாதிரி கௌரியோட இந்த சங்கர கௌரி சங்கர்னு சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். பேரை மாத்திக்கிறது பெரிய விஷயம் இல்ல. இவ்வளவு பேரையும் புகழையும் லட்சக்கணக்கான ரசிகர்களையும் அடைஞ்சிருக்கிற நீங்க உங்களையும் மாத்திக்கணும். யாருக்காக? சாபங்களே வரங்களாகும் போது தவங்கள் எதுக்காகன்னு சொல்லுவாங்க. சபிக்கப்பட்டனா தவம் இருக்க தயாரா இல்ல. சிந்தனை செய்ன்னே சிந்தனை செய் ஒரு பாட்டு பாடுங்க வாங்க. என்னங்க கல்யாணி ராகத்துல ஒரு பாட்டு பாடுங்க? டேய் ஞானசூன்யம், இப்ப பாடுறதே கல்யாணி ராகம் தான். உனக்கு கச்சேரி கேட்க எங்கடா நேரம்? பாபு காந்திங்கிறதுக்கெல்லாம் ஒரு சபா, அதுல நீ ஒரு மெம்பர். ஒழுங்கா ஓடி போயிரு, இல்லைன்னா மைக் எடுத்து அடிச்சு போடுவேன். போங்க, போடா போடா. காளி மைதானத்துல எல்லாம் என் கச்சேரி. எங்கடா அந்த சபா செக்ரட்டரி? என்ன டேய் கேட் கலெக்ஷன் சுத்தமாவே இல்ல. ஆமா ஆமா, எப்படி ஆகும் கேட் கலெக்ஷன்? பாபுகான் திங்கிறவனையும் பக்கடா திங்கிறவனையும் சபாவில மெம்பர் ஆக்கி வச்சிருந்தா கொஞ்சம் கூட சங்கீத டேஸ்ட் இல்லாதவனுங்க. நீங்க கொஞ்சம் பணத்தை குறைச்சுக்கணும், அவ்வளவுதானே? குடுக்கறத கூடியா? இங்க பாடினதை விட கிராமத்திலேயே துண்ட விரிச்சிட்டு பாடினா சில்லறையாவது நிறைய கிடைச்சிருக்கு. டேய் வாங்கிட்டு வாங்கடா. இந்த அவரு எரிச்சல கோமா பேஸ்ட் போயிட்டாரு, மனசு வச்சுக்காதீங்க, ரொம்ப கஷ்டப்படுறோம். இதா போட்டு கொடுங்க. என்ன இவ்ளோ கூட்டம்? புரொடியூசருங்க ப்ரொடக்ஷன் மேனேஜருங்க ஐயாக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. அவர் உள்ள தானே இருக்காரு? ஆமாங்க. பட்டு சார் எங்க? சார் மேல இருக்காரு, தண்ணி போட்டுக்கிட்டு இருக்காரு. இத்தனை பேர் வெளியே காத்துட்டு இருக்காங்க, அவர் சாவகாசமா தண்ணி போட்டுட்டு இருந்தா போய் கூப்பிட வேண்டியதானே? ஐயோ, அது நம்மளால முடியாது. அவரா வந்தா தான் உண்டு. அவரை நான் வரவழைக்கிறேன், பாக்குறியா? ஹாய். இதெல்லாம் அவசரப்படாதீங்க. யார் நீ? யார் நீ? Who the hell are you? உன்னை யார் உள்ள விட்டது? சந்தானா? காசி? கண்ட கண்ட கலைஞ்சல ஏன் உள்ள விடுறீங்க? Damn it. இத பார், நான் சொல்றது கேளு. யார் அட்வைஸ் பண்ணாலும் எனக்கு பிடிக்காது. இது ஏ வீடு, ஏ இஷ்டம். நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். எத்தனை பேர் வெளியில எனக்காக காத்துட்டு இருந்தாலும் அத பத்தி நான் கவலைப்பட மாட்டேன். எனக்கு குடிக்கணும், குடிச்சிட்டே இருக்கணும். Understand? Will you please get out? அதானே சொல்ல போறீங்க? ஆமா. இப்ப போறியா? போறேன், ஆனா மறுபடியும் வருவேன்.
உங்களுக்காக வெளியே காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு பதில் சொல்லிட்டு போங்க. ஓகே. உனக்கு எதுக்கடி இந்த வம்பெல்லாம்? சங்கர் கர்வம் பிடிச்ச கலைஞன் மட்டும் இல்ல, இஸ் எ கன்ஃபர்ம்ட் ஆல்கஹாலிக். குடிச்சே அழியணும்னு அவன் தலையில எழுதியிருந்தா யாரால அவனை திருத்த முடியும்? என்னால முடியும். இனிமையான இந்த குரலுக்கு பின்னால சோகமான ஒரு கதை இருக்கு. எத்தனையோ பேர் தான் இசையால சந்தோஷப்படுத்துற அவர் மனசுல இருக்கிற துயரத்தை தான் என்னால துடைக்க முடியலனாலும், அட்லீஸ்ட் அவரோட ரசிகங்கிற முறையில குடிகாரன் அவர் பேர்ல இருக்கிற கரையாவது துடைக்க விரும்புறேன். உன்னால சங்கரை திருத்த முடியும்னு நினைக்கிறியா? நிச்சயமா. வலிய மறக்கடிக்க மறந்து சாப்பிடுற மாதிரி மனச்சுமையை இறக்கி வைக்க மதுதான் மார்க்கம்னு நினைக்கிறாரு. அந்த நினைப்பையும் மாத்திட்டா? நாங்க சொன்னா நீ கேட்க வைப்பாரு. பிடிவாதம் தான் உன் பிறவி குணமாச்சே, முயற்சி பண்ணி பாரு. முயற்சியா? முடிக்கலனா இல்லையா பாரு. நிறுத்தணும்ேச்சே கூட்டம் ரம்பி வலியுது. உங்க பேரை போட்டு புதுசா ஒரு போர்டு வச்சிருக்காங்க, ஜனங்க அதை பார்த்துட்டு கவுண்டர்ல ஒரே கூட்டம். அப்படியாடா? அந்த கண்குள்ளா காட்சி நான் பாக்கணுமேடா. கடைக்காரர் கிட்ட ஸ்கூட்டர் இருக்கு, நீங்க கிட்ட இல்ல. நான் சொல்ல போறாரு இல்லனே? சும்மா இருப்பா, ஹெல்மெட் இல்லாம நானே வண்டியை மூணு நாளா எடுக்காம இருக்கேன். அவ்வளவுதானே, மத்த நான் பாத்துக்கிறேன். என்னடா செய்ய போற? நீங்க சும்மா இருங்க, சாவி கொடுங்க. கோவிந்து, அந்த கூட்டத்தை நான் பார்த்து வந்து நிறுத்துவாங்க. ஏய், உன் பேச்ச கேட்டு ஹெல்மெட்டுக்கு பதிலா தலையில சட்டிய கவுத்துட்டு போறோம். போலீஸ் புடிச்சது, கையில காசும் இல்ல, உள்ள போயிட வேண்டியதுதான். ஐயா, என்ன தைரியம் தான் சட்டிக்கு பெயிண்ட் அடிச்சு ஹெல்மெட்டா மாட்டிக்கிட்டு போலீஸை ஏமாத்துவீங்க? ஐயா கோவிச்சுக்காதீங்க, ஒரு அர்ஜென்ட், சாயந்தரமே ஹெல்மெட் வாங்கிடுறேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆளுக்கு 500 ₹500 எடுத்துக்கிட்டு கோர்ட்டுக்கு வாங்க. ஐயா அவ்வளவு பணம் எங்ககிட்ட இல்ல, வேணா அந்த ஸ்கூட்டரை வச்சுங்க. அண்ணே இருடா, இந்த ஸ்கூட்டரை கொஞ்சம் பிடிங்க பிடிங்க, வாடா வந்துடுறா. பார்த்தேன். எப்படி உடைஞ்சது? இத பாருங்க, இப்படி எடுத்தேன். Thank you.
உள்ளத்துல வச்சு உருகுறேன். கல்லற கட்டி கும்பிடுறேன்னு எல்லாம் கதைப்படுவீங்களே. இந்த கௌரி இருந்திருந்தா கூட ஏதத்தான் செஞ்சிருப்பா. உலகத்தை விட்டு போன கௌரி நினைவு என்ன விட்டு போக கூடாதுன்னு நான் குடிக்கிறேன். நான் குடிக்கிறப்போ என் கௌரிய என் பக்கத்திலே பாக்குறேன். அவளுக்காகவே நான் பாடுறேன். அவளோடவே வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இன்னும் கூட அவளுடைய கொலு சத்தம் என் காதல கேட்டுக்கிட்டே இருக்கு. இதெல்லாம் உனக்கு புரியாது புரியாது. ஒவ்வொரு குடிகாரனும் இப்படித்தான். ஏதாவது ஒரு காரணத்தை வச்சிருக்கா. கேட்டா மறக்கிறதுக்காக குடிக்கிறேன்பா. நீங்க கொஞ்சம் புதுமையா நினைக்கிறதுக்காக குடிக்கிறேங்கிறீங்க. எனக்கு உன் அறிவுரை தேவையில்லை. இது அறிவுரை இல்ல அனுதாப வர. நீங்க ஒரு தனிப்பட்ட மனுஷனா இருந்தா இப்படி குடிச்சு அழியறத பார்த்து உங்க பொண்டாட்டி புள்ள குட்டிங்க மட்டும்தான் அழுவாங்க ஆத்திரப்படுவாங்க. ஆனா நீங்க ஒரு பொது சொத்து. லட்சக்கணக்கான ரசிகர்களோட இதய கோயில குடியிருக்கீங்க. நீங்க இப்படி குடியிலே குடியிருந்தா அத்தனை பேர் உள்ள அழ வேண்டியிருக்கும். நான் பாடுறது எனக்காக என் கௌரிக்காக. தம் மானத்தை காப்பாத்த தற்கொலை பண்ணிக்கிட்ட கௌரி தன் மானமே இல்லாத குடிகார காதலனை பார்த்து வெறுத்து தற்கொலை பண்ணியிருப்பா. உங்களுக்கு டாக்டர் கூப்பிடட்டுமா? ஒண்ணு இல்ல. என்ன கொஞ்சம் தனியா இருக்க விடு. இல்ல நான் வந்து ஜஸ்ட் லீவ் மீ அலோன். உனக்கு எதுக்கடி இந்த வம்பெல்லாம்? அந்த கௌரி சங்கர் குடிச்சா குடிச்சிட்டு போறான், குடல் வெந்து சாகட்டும். ஒரு நல்ல பாடகன் நாசமா போகிறத பாத்துட்டு இருக்க சொல்றியா? நீ அவன் பாட்டை ரசிக்கிறியா இல்ல அவனை பார்த்து ரசிக்கிறியா? எனக்கு என்னமோ உன் போக்கு ஒரு கலைஞன் கிட்ட ரசிகை காட்டுற அபிமானமா தெரியல. காதலன் மேல காதலிக்கு இருக்கிற அக்கறையா தான் தோணுது. இது சரிப்படாது. நான் வரேன். சொல்றேன்னு வருத்தப்படாதீங்க. கச்சேரிய கொஞ்சம் மாத்தி வாசிச்சா தான் இனிமே வசூல் ஆகும். எப்படி மிருதம் காரணம் இந்த பக்கமும் பிடில் காரணம் இந்த பக்கமா? அது இல்லைன்னா நம்ம கர்நாடக சங்கீதத்துக்கு பர்மண்டா முழுக்க போட்டுட்டு அந்த கௌரி சங்கர் மாதிரி லேட் மியூசிக் பண்ணா தான் கச்சேரி எடுபடும். சே, அவங்கிட்ட போய் நான் நிக்கிறதா? என்ன பார்த்து சங்கீதம் கத்துக்கிட்டு? குடிகாரனா இருந்தாலும் அந்த கௌரி சங்கருக்கு இவ்வளவு கச்சேரிங்க புக் ஆகுதே, அதுக்கு காரணம் என்னங்கறத யோசிச்சு பாத்தீங்களா? கொடுப்பன கொடுப்பன இல்லடா, குடிப்பினை. குடிச்சிட்டு பாட ஆரம்பிச்சாலே சங்கர் வாயில சங்கீதம் தாண்டவம் ஆடுது. ஆக என்னையும் குடிச்சிட்டு பாட சொல்றீங்களா? அதுல தப்பே இல்லைன்னா கலைஞன் வெத்தலையே ஒண்ணு அப்பப்ப தண்ணியில இருக்கணும், இல்லைன்னா வாடி போயிடும். அவர் சொல்றதுதான் கரெக்ட். நான் சரக்க கலர்ல கலந்து ஊஜாவில வச்சுடுறேன். நீங்க பாடும் போது அப்பப்ப டம்ளர்ல ஊத்தி குடிங்கோ, அப்புறம் பாருங்க. அத்தனை சபாக்காரங்களும் தெரு தெருவா உங்களை தேடி அலைய போறாங்க. நீங்க தேதி கொடுக்க முடியாம திண்டாட போறீங்க. ஜனங்கள்லாம் வந்துட்டாங்களா? ஜனங்க வந்துட்டாங்களா? விசில் அடிக்கிறாங்க, சீக்கிரம் கச்சேறாங்க. இன்னொரு கிளாஸ் ஊத்துறேன் அண்ணா. ஏற்கனவே நீங்க மூணு கிளாஸ் சாப்பிட்டுருக்கீங்க, உங்களுக்கு பழக்கம் இல்ல. போதும் கச்சேரி ஆரம்பிங்க. டேய், நான் யாரு? சங்கீத சகலகல பூசன லோகிதாச பாகவதன். எனக்கு எப்ப பாட்டு ஆரம்பிக்கணுங்கிறது தெரியும். பாட சொன்னா பல்ல கட்டுற பாடியா? பாடியா 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 பாடியா. ஹஹ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 ஹ
நீங்களே எவ்வளவுமே வாசிச்சிருப்பீங்க. பாகவதர் பாட சொல்லுங்க. கேள்விப்பட்டிருக்கேன். அது ஆரம்பிச்சா நிப்பாட்டவே முடியாது. அடச்சி, எல்லாருமா சேர்ந்து என்ன டீலாவில் விட்டீங்க. போதை இன்னும் தெளியல, எனக்கு ஒரே தலைவலி. தலைவலி நிக்கலன்னா மறுபடியும் ஒரு டம்ளர் அடிக்கணும். ஐடியாவா சொல்ற நீ? ஐடியா 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 சொல்லுவேன்மே. டேய் நின்னு நின்னு ஓடாதே ஓடாதே. பட்டு டிஃபன் ரெடியா? அட என்ன இதெல்லாம்? குட் மார்னிங். நீ என்ன பண்ற? உங்க பிரேக்ஃபாஸ்ட். பட்டு பட்டு அவ லீவ்ல இருக்கா? அவளுக்கு யார் லீவ் கொடுத்தது? நான்டா. நீயா? கால் இன்னும் குணமாகல, டாக்டர் கிட்ட காட்டினியா? சூர்யா, ஐ எம் சாரி. என்னால தானே உனக்கு இந்த சிரமம். இதுல என்ன சிரமம் இருக்கு? என் டிஃபனை சாப்பிட போறீங்களே, அதை விடவா? உட்காருங்க. தலைக்கு மேல வேலை இருக்கு, சீக்கிரம் சாப்பிடுங்க. என்ன? 9 மணிக்கு ஏவிஎம் ஆர்ஆர் தியேட்டர்ல 3 ட்ராக் மிக்சிங் இருக்கு, மறந்துட்டீங்களா? 10:30 மணிக்கு விஜயா கார்டன்ல பூஜை ரெக்கார்டிங், அப்புறம் 12 மணிக்கு பிரசாத்ல இளையராஜா ரெக்கார்டிங். அங்கே ராமார்ஸுக்கு 2 ட்ராக் மிக்சிங் ஃபினிஷ் பண்ணிட்டு தான் நீங்க லஞ்ச் சாப்பிடணும். அப்புறம் 2 மணிக்கு மேல டிவில இருந்து ஒரு இன்டர்வியூக்கு வருவாங்க. 4 மணிக்கு மேல எம்எஸ் விஸ்வநாதன், கங்கை அமரன், சங்கர் கணேஷ் மியூசிக்ல 3 சாங் பாடணும். சாயந்தரம் 7 மணிக்கு மேல அதுக்கு மேல இருக்கு வேற வேலை இருக்கு. Just leave me alone in the evenings, okay? சங்கர், நான் சொல்றத கேளுங்க. நான் உங்களை டிராப் பண்றேன். நோ, நான் என் கார்லயே போறேன். வேண்டாங்க, நீங்க நிதான இல்லாம இருக்கீங்க, வண்டி ஓட்டலாமா? நீ யார் என்ன கேக்க? இத்தனை நாள் உன்னை கேட்டுட்டு தான் குடிச்சனா, உன்னை கேட்டுட்டு தான் கார் ஓட்டனா? அனாவசியமா நீ வாழ்க்கையில குறுக்கிடுற. உங்க வாழ்க்கை உங்களுக்கு அனாவசியமா இருக்கலாம், ஆனா எனக்கு அது முக்கியம். இப்போ என்ன பண்ணணும்ங்கற? வெரி சிம்பிள், என்ன கார் ஓட்ட விடுங்க. நோ, நான் செத்தே போனாலும் சரி, நான் தான் வண்டி ஓட்டுவேன். நான் செத்தே போனாலும் சரி, உங்க கூட தான் வருவேன். எப்படி இருக்கு? அவங்களுக்கு உடனடியாக பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் பண்ணியாகணும்.
எங்களுக்கு தெரிஞ்சு எல்லா ரத்த சேமிப்பு நிலையங்களுக்கும் ஃபோன் பண்ணி பார்த்துட்டோம். எங்கேயுமே அவங்க குரூப் ரத்தம் ஸ்டாக் இல்லை. சூரியோட பிளட் குரூப் என்ன டாக்டர்? ஓ நெகட்டிவ். டாக்டர் எந்த ஓ நெகட்டிவ் தான்? என் உடம்புல ஓடுற கடைசி சொட்டு ரத்தத்தை கூட எடுத்துக்குங்க. எப்படியாவது அவளை காப்பாத்திடுங்க. என்னால தான் அவளுக்கு இந்த நிலைமை டாக்டர். ப்ளீஸ் டாக்டர். உங்க ரத்தமும் அந்த பொண்ணோட ரத்தமும் ஒரே குரூப்பாக இருக்கிறது அந்த பொண்ணுடைய அதிர்ஷ்டம் தான். பட் உங்க துரதிருஷ்டம் நாங்க உங்க ரத்தத்தை யூஸ் பண்ண முடியாது. ஏன் டாக்டர்? சொல்றேன் தப்பா நினைச்சுக்காதீங்க. யூ ஆர் அன் ஆல்கஹாலிக். இப்ப கூட போதையில் இருக்கிற உங்க ரத்தத்தை நாங்க எப்படி யூஸ் பண்ண முடியும்? குடிகாரன் அதெல்லாம் முடியாது. என் தலையில வச்சு சத்தியம் பண்ணு. சத்தியமா இனிமே நான் குடிக்க மாட்டேன். சாரி, என்னால தானே உனக்கு இப்படி உங்ககிட்ட ஒரு மாற்றம் ஏற்படும்னா ஒண்ணு இல்ல. 1000 ஆக்சிடென்ட் நடந்த கூட சந்தோஷமா அதை ஏத்துக்க தயாரா இருக்கேன். ரெக்கார்டிங் இருக்கு, சாயந்தரம் வந்து பாக்குறேன். பட்டுமா? வெள்ளிக்கிழமை அகாடமியில உங்க கச்சேரி இருக்க, நினைவு இருக்கா? என்னை விட என் ப்ரோக்ராம் சனி தான் நினைவு வச்சிருக்க. இல்ல உலகமே ஆடும் தன்னாரே பாட்டு தலைவன் பாடினால் பாட்டுத்தான் கூட்டம் ரசிக்கும் தாளமே போட்டுத்தான். Thank you.
சூர்யா வந்த உடனே இந்த பூவை அவகிட்ட கொடுக்கற அப்புறம் இந்த புது கவிதை விரலாகி வர வேண்டும் நீ என் மீட்டாத மௌனத்தின் விதமான ராகங்கள் வெளியாக்கி தர வேண்டும் நீ அப்படி ஏதாவது எடுத்து விடுற அப்படியே அசந்து போய் மடியில சாஞ்சிருவா அப்துல் ரஹ்மான் கவிதையா இந்த மாதிரி எத்தையோ புது கவிதை கைவசம் இருக்கு ஜமாச்சர் ரம்பர் என்னடா அது கௌரி சங்கரோட வர்றா நேத்து வக்கலாத்து வாங்கின இல்ல இன்னைக்கு அவன் எதிரிலேயே இந்த பூவை கொடுத்து உன் காதல் பூஜை ஆரம்பி நான் இப்படி ஒதுங்கிக்கிறேன் நல்ல பாம்பே நாதர் முடி மேல் இருக்கும் நல்ல பாம்பே உனக்கு நல்ல பெயர் வைத்தவர் யார் சொல்லு பாம்பே நாதர் முடி மேல் இருக்கும் நல்ல பாம்பே உனக்கு நல்ல பெயர் வைத்தவர் யார் சொல்லு பாம்பே நீ ஆடு பாம்பே கழிந்தாடு பாம்பே புடிச்ச ராகம் அதான் பாம்பு மேடைக்கு வந்திருக்கு ஹரிச்சந்திர மகன் பேர் லோகிதாசன் அவன் பாம்பு கடிச்சுதான் செத்தான் அண்ணா உங்க பேரும் லோகிதாசன் தான் அதனால பாம்பு பாட்டுக்கு வந்ததா இல்ல உங்க பேர் ராசிக்காக வந்ததா எனக்கு சந்தேகமா இருக்கு இப்படியே இந்த கூஜாவாலையை அடிச்சு கொன்னே போடுவேன் எத்தனையோ மேடையில எத்தனையோ ராகம் பாடியிருக்கேன் அப்பெல்லாம் வராத பாம்பு இன்னைக்கு இந்த ராகத்துக்கு வந்திருக்குன்னா என்ன அர்த்தம் புன்னாக வராளி ராகம் அதுக்கு புடிச்ச ராகம் இல்ல ராஜா
லோகண்ணா அத போக சொல்லுங்க நாகராஜா என் பாட்டல மயங்கி வந்தவனே போயிருப்பா இனிமே ஒவ்வொரு மேடையில நான் பொன்னாக வராளி பாடுவேன் அப்பப்ப வர போக இரு இப்ப போயிருப்பா போ ராஜா போம்மா போ போ ராஜா போ போ போம்மா போ நீங்கலாம் வீட்டுக்கு போங்க நான் போய் சாமி கும்பிட்டு நாகாத்தம்மா கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணிட்டு வந்தறேன் இனிமே பானைக்குள்ள பாம்பு போகாம பாத்துக்கணும் அதனால படம் எடுக்கிறது வாங்கப்பா பயமா இருக்கு கணேசா வா நீயே பாம்பாயிரம் என்ன பார்க்கற வா டேய் வாடா இந்த வாடக பாம்பு விஷயம் உனக்கு எனக்கும் தான் தெரியணும் வேற யாருக்கும் தெரிய கூடாது கச்சேரிக்கு 50 ரூபாய் வாங்கி சரியா 9 மணிக்கு பாம்பு ஊடு போடா பட்டுவா சங்கர் சன்னமா எந்திரக்கல அவர் காத்தாலே கிராமத்துக்கு கிளம்பி போயிட்டார்க்கா கிராமத்துக்கா இன்னைக்கு சித்ரா பௌர்ணமில ஒவ்வொரு சித்ரா பௌர்ணமிக்கும் ஊருக்கு போய்டுவாரு அப்படியே அவர் வந்ததும் உங்களுக்கு ஃபோன் பண்ண சொல்றேன் வானுயர்ந்த சோலையிலே நீ நடந்த
வறந்து பாடுகின்றே வான் உயர்ந்த சோலையிலே மனசுல ஏதாவது வேண்டிக்கிட்டு மஞ்சள் குங்குமத்தை முடிந்து போட்டா வேண்டிக்கிட்டது அம்மன் தருவான்னு சொல்லுவாங்க. ஆமா, நீ என்ன வேண்டிக்கிட்ட? அது நிறைவேறும் போது உங்களுக்கே தெரியும். ஹலோ, ஏய் வாங்கடா, என்ன அங்கேயே நின்னுட்டீங்க? நீ ஆளே மாறிட்டியே. நோ நோ, நான் உங்க பழைய சங்கரன் தான். சூர்யா, இவங்கதான் என்னுடைய முதல் ரசிகர் மன்றம். அண்ணே, இவங்கதான் அண்ணியா? மாறுங்கடா. நான் பண்ணின ஒரே பாவம் சங்கரா, உன்னையும் கௌரியும் பிரிச்சு வச்சதுதான். அதனாலதான் ஆத்தா எங்கிட்ட இருந்து அவளை நிரந்தரமா பிரிச்சுட்டா. அன்னைக்கு சாஞ்ச வந்தா. மாமா, நீங்க மெட்ராஸ்க்கு வந்தீங்கன்னா போற உசுரை எங்க இருந்தாலும் போகும்பா. அது என் கௌரி ஓடி விளையாண்ட இந்த வீட்டிலேயே போகட்டும். அம்மா, என் பொண்ணு போனதுக்கு அப்புறம் சங்கரன் ஒவ்வொரு சித்ரா பௌர்ணமிக்கும் இங்க வருவான். அப்போவெல்லாம் குடிச்சிட்டு பாடிக்கிட்டு ராத்திரி பூரா அலைவான்.
ஆனா இப்ப அவங்கிட்ட எவ்வளவோ மாறுதல் தெரியுது. அதுக்கு காரணம் நீயா இருந்தா ரொம்ப சந்தோஷம்மா. நாங்க போயிட்டு வரோம்மா. வரேங்க. அம்மா கொஞ்சம் வாம்மா. வீட்டுக்கு வந்த பொண்ணை வெறுங்கையோடு அனுப்பக்கூடாதும்பாங்க. என் பொண்ணு கல்யாணத்துக்காக இந்த புத்தி கட்டமா வாங்கி வச்சதம்மா. இதை நீ வச்சுக்க. உங்க கல்யாணத்துக்கு அரிசி போட்டு ஆசீர்வாதம் பண்ண நான் உயிரோட இருப்பனோ என்னவோ, இதை என் மகளா நினைச்சு உங்ககிட்ட கொடுக்கறேன். வாங்கிக்கம்மா. மகள் ஆசியாயிருமா? மகள் ஆசியாயிரு. பத்திரிகை பிரிக்கிறது இவ்வளவு நேரமா? சீக்கிரம் பிரிடா. படிக்கிறதா படிக்கிறா? கொஞ்சம் சத்தமா படி மாமே. ஒரு நாலஞ்சு பத்திரிகை வாங்கிட்டு வந்திருந்தா காலேஜ் பூரா விநியோகம் பண்ணிருக்கலாம். படிடா. அங்க என்னடா ரிசல்ட் பாக்குற மாதிரி கூட்டம்? கிசு கிசு. பத்திரிகையில நம்ம சூர்யாவை பத்தி போட்டிருக்காங்க. பிரபல பாடகர் கௌரி சங்கரை இப்போதெல்லாம் ரெக்கார்டிங் தியேட்டரில் பார்க்க முடிவதில்லையாம். சூரிய பிரகாசமான கல்லூரி மாணவியுடனே அவர் எப்பொழுதும் காணப்படுகிறாராம். இந்த பெரிய இடத்து பெண்ணின் வலையில் விழுந்த பாடகர் தரும் தொல்லையை பட அதிபர்களா தாங்க முடியவில்லையாம். எல்லாம் அந்த சூரிய பகவானுக்கே வெளிச்சம். ஒரு பொண்ணு ஒரு ஆணோட ஃப்ரெண்ட்ஷிப்பா பழகினா அத பத்தி கதை கட்டி விடுறதா? வெக்கமா இல்லடா உங்களுக்கு? சீ, நானா கதை கட்டினா? பேப்பர் போட்டுக்கற படிச்சேன். மாமே, இவனை ஏன்டா பத்திட்டு வருத? அண்ணனுக்கு சூர்யா பத்தி பத்திரிக்கையில கண்ணாபணம் ஆயிட்டான்ல, அதுல காய்ச்சல். ஏய், தீ இல்லாம எப்பறா புகையும்? அதுவும் தீதாண்டா, வதந்தி. புகையா மகன் வா. ஏன்டா அவன் இதுக்கே இவ்வளவு உணர்ச்சி சப்படுறான்? மாமே, கைட்டிக்கலாம். வேற மரத்தடி இவ்வளவு வாங்கடா டேய். நம்ம மிஸ்டர் சுரேஷ், ஒரு ரூபாய் கொடுத்து இந்த பத்திரிகை வாங்கி இந்த மாதிரி சில்லி மேட்டர்ஸ் படிச்சு ரசிக்கிறது ஒரு மாதிரி பர்மிஷன் வக்ரபுத்தி. நான் நினைச்சா இந்த பத்திரிகை ஆசிரியரையும் பத்திரிகையை சேர்த்தே விலைக்கு வாங்க முடியும். பட் இக்னோரிங் இஸ் தி பெஸ்ட் வே டு இன்சல்ட். பட் சூர்யா, படிக்கிறவங்கள கொஞ்சம் பேராவது உண்மை நம்புவாங்க இல்லையா? நீங்க நம்புறீங்களா? சச்சே, எனக்கு அதுதான் முக்கியம். ஏன்னா நான் உங்க அபிப்பிராயத்தை மதிக்கிறேன். என் மேல காட்டின அக்கறைக்கு ரொம்ப நன்றி. நாதர் முடி மேலிருக்கும் நல்ல பாம்பே, உனக்கு நல்ல பெயர் வைத்தவர் யார் சொல்லு பாம்பே? ஆதிசிவன் தலை அமர்ந்த ஆணவமா, ஆதிசிவன் தலை அமர்ந்த ஆணவமா. நேனே ஈஸ்வரன், நேனே சிஷிகர்த்தா, ஈ லோகாணிக்கா எந்துக்கு உச்சாணி தெளிசா? பாரு நேனே ஈஸ்வரடு, நேனே சிருஷ்டிகர்த்தா, ஈ லோகாணிக்கா எந்துக்கு வஸ்தானு தெளிசா? கட் கட் கட். ஏமையா, லோகாணி காக்காது, லோகாணி கி. அவன் நங்கமியா விளையாடு தைரியமா, அவன் நங்கமியா விளையாடு தைரியமா. டேக் 23 ஆக்சன். நேனே ஈஸ்வரடு, கட் கட் கட். ஏமையா, சீக்கிரம் பாம்ப குடுக்கியா? ஓகே ஓகே சாட்டு. ஓகே ஓகே சாட்டு, ஓகே ஓகே சாட்டுன்னு இருக்கிய என்ன எல்லாமே தெரியாம விளையாடாதுங்கய்யா. நான் அவசரமா இந்த பாம்ப ஒரு இடத்துக்கு கொண்டு போகணும். ஓகே ஓகே சாட்டு, குளோஷப்பு. நேனே ஈஸ்வரடு, நான் ஒப்பந்தம் செய்தார் போல் வந்துவிடு மேடை, பாடகனை கொஞ்சம் வாழவிடு. ஆடு பாம்பே நீ ஆடு பாம்பே, ஆடு பாம்பே நீ ஆடு பாம்பே, ஆடு பாம்பே நீ ஆடு.
முதல்ல இந்த லெட்டர் சாப்பிட்ட கூட அப்புறம் பாரு அப்படியே அசந்து போய் உன் தோள்ல சாஞ்சிருவா. ஹாய் சுரேஷ். ஹலோ சூர்யா. எங்க இந்த பக்கம்? வீட்ல போர் அடிச்சது, ஒரு காபி சாப்பிட்டு போலாம் என்ன? யாரையாவது எதிர்பார்க்கறியா? அப்படி உட்காரலாமா? எக்ஸ்கியூஸ் மீ ப்ளீஸ். இத கரெக்ட்டா பண்ணிட்டான். ஓகே ஓகே. தேங்க் யூ. சூர்யா. இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கியே. ஏ சுரேஷ், இதுவரைக்கும் யார்கிட்டயும் சொன்னதில்ல, உங்ககிட்ட மட்டும் சொல்லணும் போல இருக்கு. சொல்லு சுரேஷ். ஐ அம் இன் லவ். நானும் இந்த காதல் வலையில மாட்டிக்கிட்டேன். ஆரம்பத்துல வெறும் இன்ஃபேச்சுவேஷன் தான் நினைச்சேன், பட் கொஞ்சம் கொஞ்சமா நான் என்ன இழந்துட்டு இருக்கேன். நீ இவ்வளவு வெளிப்படையா பேசுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்ககிட்ட முதல்ல சொல்றதுல எனக்கு சந்தோஷமும் கூட. கூடிய சீக்கிரம் நான் அவரை கல்யாணம் பண்ணிக்க போறேன். ரியலி? மாமா ஒத்துக்கிட்டாரா? ஐ மீன் உன் காதல. இதுவரைக்கும் என் விருப்பத்துக்கு அவர் குறுக்க நின்னதே கிடையாது. வர வெரி லக்கி கேர்ள். சோ ஈ சங்கர், என்ன மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போற? சங்கர் ஒரு அதிர்ஷ்டசாலி தானே? சங்கர், யூ மீன்? எஸ், கௌரி சங்கர். என்ன சுரேஷ், முத முதல்ல ஒரு சந்தோஷமான செய்தி உங்ககிட்ட சொல்றேன், ஒரு வாழ்த்து கூட சொல்ல மாட்டீங்களா? என்ன ஒரு மாதிரி ஆயிட்டீங்க? நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுல உங்களுக்கு மகிழ்ச்சி இல்லையா? நீ கல்யாணம் பண்ணிக்கிறதுல எனக்கு சந்தோஷம் தான், ஆனா யாரங்கறத பொறுத்து இருக்கு. அப்படின்னா நல்லா யோசனை பண்ணி பாரு. சங்கர் மாதிரி ஒரு பைத்தியக்காரன, மூணு நேர குடிகாரன, ஒரு அயோக்கிய ராஜன். என்னடா திடீர்னு இப்படி கதை உள்டாவாயிடுச்சே. பொண்ணு ஒருத்தன் அடிச்சா ஆத்திரம்தான் வரும், அழுக வராது. சுரேஷ், உங்களுக்கு அழுக வருதுன்னா அவ அடிச்சது உங்க கன்னத்துல இல்ல, இதயத்துல நினைக்கிறேன். கமான், என்ன விஷயம்? நத்திங். எனிவே, கங்கிராட்ஸ். நான் சொல்றது கொஞ்சம் கேக்குறீங்களா? நீ சொன்னதுதாமா இத்தனை நாளா நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். அம்மா இல்லாத குறை தெரியாம அப்பாவா அம்மாவா இருந்து உன் மேல பாசத்தை போயிங்க. நீ கேட்டதெல்லாம் கொடுத்தேன். நான் காட்ட தவறினது கண்டிப்பு தாம்மா. அதனாலதான் இன்னைக்கு நான் கேட்க கூடாதெல்லாம் என் காதால கேட்டுக்கிட்டு இருக்கேன். அப்படி என்னப்பா நடந்துடுச்சு? நான் சங்கரை விரும்புறேன், அவரையே கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன். ஊரே பேசும்படி நான் அப்படி என்ன பண்ணிட்டேன்? நீங்களே இப்படி பேசினா எப்படி? உங்களுக்கு கூட என் மேல நம்பிக்கை இல்லையா? உன் மேல நம்பிக்கை இருக்கிற அளவுக்கு எனக்கு அக்கறையும் இருக்குமா? அதனாலதான் மற்றவங்க உன்னை பத்தி தப்பா பேசும்போது என்னால தாங்கிக்க முடியல. இந்த விஷயத்த நல்லபடியா முடிச்சு வைக்கணும்னு ஆசைப்படுறேன். நாளை காலையில சங்கரை நம்ம கெஸ்ட் ஹவுஸ்ல வந்து என்ன மீட் பண்ண சொல்றேன். அப்பா குதிரை ரேஸ்ல ஜெயிச்சிருக்கும். இல்லடா, அவ அந்த கௌரி சங்கரை கல்யாணம் பண்ணிக்க போறாளா?
வணக்கம் சார். என் முன்னாடி உட்கார்ற தகுதி கூட உனக்கு கிடையாது. என்ன பண்றது, பெண்ணை பெத்துட்டேனே. உட்கார் உட்கார். என் குடும்ப கௌரவத்தை குழி தோண்டி புதைக்க நினைக்கிறிய, உங்ககிட்ட நான் வேற எப்படி நடந்துக்குவேன் எதிர்பார்க்கறேன்? நீங்க எதிர்பார்க்காத ஒண்ணு கேட்க தான் இங்க வந்திருக்கேன். என்ன? என் உயிரையா? உங்க உயிரை விட மேலா நினைக்கிற உங்க மக சூர்யாவை பெண் கேட்டு வந்திருக்கேன். உங்க தங்கச்சி மக சுரேஷ் சூர்யா மேல உயிரே வச்சிருக்கான். அவன் சார்பா சூர்யாவை பெண் கேட்டு வந்திருக்கேன். ஆனா சூர்யா ஒன்னு இல்ல. உண்மைதான். இரவு பகல் தெரியாம எப்பவும் போதையிலேயே இருந்த என்ன, நாலு பேர் மதிக்கிற நல்ல பாதைக்கு அழைச்சிட்டு வந்தா. என் இதய சுமைய இறக்கி வைக்கிற சுமை தாங்கியா இருந்தா உங்க சூர்யா. அதுக்கு நான் காட்டின நன்றிய, பகிர்ந்துகிட்ட பாசத்தை அவ காதலா தப்பு கணக்கு போட்டுட்டா. சங்கர், இது உண்மை என்ன? அவ எப்படி இதை தாங்கிக்க போற? சூர்யா படிச்சவ, பத்தும் தெரிஞ்சவ, பக்குவமா சொல்லி பார்க்கணும். அந்த பக்குவம் எனக்கு இல்ல சங்கர். அதை நான் பாத்துக்கிறேன். அவளை சம்மதிக்க வைக்க வேண்டியது என் பொறுப்பு. எனக்கு என்னவோ இதுல பெரிய ரிஸ்க் இருக்க மாதிரி படுது. உண்மைதான். சூர்யாவுக்கு ஒரு சுபகாரியம் நடத்தி பார்க்கணும்னு நீங்க ஆசைப்பட்டா இதை தவிர வேற வழியே இல்லை. நான் அவளை சம்மதிக்க வைக்கிற வரைக்கும் சுரேஷ் தான் மாப்பிள்ளைங்கிறது தயவு செய்து அவளுக்கு தெரியாம பாத்துக்கங்க. நான் வரேன். சங்கர், உங்களை சரியா புரிஞ்சிக்காம இது வரைக்கும் அநாகரிகமா நடந்துகிட்டேன். ஐ அம் சாரி. உங்க நிலைமையில நான் இருந்திருந்தா கூட அப்படித்தான் நடந்துகிட்டு இருப்பேன். நான் வரேன். ராஜரத்னம் பிள்ளைக்கு தோடி ரகம் ஃபேமஸ், மதுரை மணி ஐயருக்கு கல்யாணி ரகம் ஃபேமஸ், நம்ம லோகிதாச பாகவதருக்கு புன்னாகவராளி ஃபேமஸ். அவர் புன்னாகவராளி பாடி மேடைக்கு பாம்பு வரலன்னா அதுதான் உலக அதிசயம். ஆமாண்டா. அதனால தான் இன்னைக்கு நீங்க சீரும் சிறப்புமா கையில சில்லறையோட இருக்கீங்க, நல்ல துணிமணி போடுறீங்க, வாய்க்கு ருசியா சாப்பிடுறீங்க. லோகண்ணா உட்காருங்க. நீ சொல்லனா நான் உட்கார மாட்டேனா? ஒரு மரியாதைக்கு தான். சரி சொல்லு. அண்ணா உங்களுக்கு பாம்பு ராசி, அதான் பணத்தை அள்ளி அள்ளி கொட்டுறது. லோகண்ணே, பாம்பே கல்கத்தா டெல்லியில இருந்து எல்லாம் கச்சேரி கட்டி கடைதாசி வருதுங்களே, ஒண்ணுமே சொல்லாம இருந்துட்டா எப்படி? ஒரு தடவை பாம்பே போயிட்டு வரலானே. பாம்பே போலாம், ஆனா பாம்பு அங்க வருமாங்கிறது சந்தேகம். ஏன் புன்னாகவரளி கேட்டா பாம்பே பாம்பு வராதா? யோ, அது இந்தி பாம்பியா? தமிழ் பாட்டுக்கு வருமோ வராதோ? சாமியோ, நான் வந்திருக்கேன். யோ, என்ன எங்கே வந்துட்டேன்? நீங்க பாம்பு கொடுக்குற வாடகை ரொம்ப. எதுக்கு இங்க வந்த சாமி? வசூல் என் பாம்புக்கு தான், உன் பாட்டுக்கு இல்ல. ஆகிற வசூல்ல பாதியை என் பாம்புக்கு கொடுத்துடணும். வாடகை பாம்பா? அதானே, பாம்பாவது புன்னாகவராளியாவது. இப்பெல்லாம் புரியுது விஷயம். விஷயம் தெரிஞ்ச என்ன செய்வீங்க? எல்லாரும் வயிறார சாப்பிட்டீங்கல்ல. ஏய், பாதி தள்ள என்ன பண்ணுவேன்? நீ பாம்பு விடுற விஷயத்த ஊருக்குள்ள சொல்லி உன் மானம் மரியாதை அத்தனையும் வாங்கிடுவேன். எங்களுக்கு பங்கு கொடுக்கணும், இல்ல வெளியே சொல்லிடுவோம். உங்களுக்கும் பங்கா? நான் கச்சேரி முடிச்சுட்டு வரும்போது இவன் தெருவுல பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தான், இவன் கரும்பு பாலுக்கு சக்கரை சுத்திட்டு இருந்தான், நீ மணியையர் ஹோட்டல்ல மாவாட்டிட்டு இருந்த, உங்களை எல்லாம் கலைஞர்கள் ஆக்கணும் பாரு, அது ஏன் தப்பு? இனிமே நான் கச்சேரி நடத்த மாட்டேன்டா. நோ மியூசிக்கல் சென்டர், ஒன்லி அக்ரிகல்ச்சர். கோ எனிபடி, கோ 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 கோ. எங்க புருஷ வீட்டுக்குள்ள புது பொண்ணு நுழையும் போது ஏதோ ஒரு காலம் முதல்ல எடுத்து வச்சு வரணும்னு சொல்லுவாங்களே, ரைட்டா லெப்டா? அது புது பொண்ணுக்கு தான், நீ பழைய பொண்ணு தானே. எதுக்கும் ரெண்டு காலையும் சேர்த்து வச்சிருந்தே. இங்க இந்த பட்டு பொண்ணு காணோம், வீட்டுக்காரியமா வந்திருக்காள். ஒரு ஆப்பிள் ஜூஸ், ஆட்டுக்கால் சூப், ஏதாவது கொடுக்கணும் தெரியுதா பாருங்க. என்ன இது? சூர்யா, அன்னைக்கு பியானோல வாசிச்சே அந்த நோட்ஸ் உனக்கு ஞாபகம் இருக்கா? ஓ லவ்லி, பார்க்காமலே வாசிப்பேன். உன்னாலேயே மறக்க முடியலையே. இந்த இசையோட இணைஞ்ச என் கௌரிய என்னால மட்டும் எப்படி மறக்க முடியும்? என்ன சொல்றீங்க? நான் ஒரு முகவரி எழுதாத கடிதம்,
அதுல கல்யாணங்கிற தபால் தலையை ஒட்டுறதுனால மட்டும் அதுக்கு தனி மரியாதை வந்துடும் நீ நினைக்கிறியா? நேரடியா சொல்லுங்க. நேர்ல சொல்லணும்னு தான் உன்னை இங்க அழைச்சிட்டு வந்தேன். ஆனா அது எப்படி ஆரம்ப சூர்யா, நான் உன்னை கேட்டா நீ மறக்காம செய்வியா? என்னையே தர தயாரா இருக்கும்போது வேற என்னத்த இப்படி கேட்ட போறீங்க? கேளுங்க, செய்யறேன். சத்தியமா? சத்தியமா என் உயிரையே கூட கேளுங்க, தரேன். உன் மேல உயிரையே வச்சிருக்கிற சுரேஷ நீ கல்யாணம் பண்ணிக்கணும். காதல புரிஞ்சுக்கலன்னு என்னால நினைக்க முடியல. ஆனா நீங்க அதை புறக்கணிக்கிறீங்கன்னு மட்டும் எனக்கு புரியுது. ஓகே, ஆனா அந்த காதல காட்டி இன்னொருத்தர் கல்யாணம் பண்ணிக்க சொல்ற உரிமை மட்டும் உங்களுக்கு கிடையாது. உண்மைதான், ஆனா நீ காதலிக்கிறவனை விட உன்னை காதலிக்கிறவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா உன் வாழ்க்கை சந்தோஷமா அமையும். என் சந்தோஷத்துல உங்களுக்கு எவ்வளவு அக்கறை? அக்கறை இருக்கிறதுனால தான் சொல்றேன். கௌரியோட நினைவு மட்டும் இல்ல, அவ விட்ட மூச்சு காத்துதான் என்னோட ரத்தத்தை இன்னும் சூடேத்திக்கிட்டு இருக்கு. மனைவிங்கிற இடத்துல மற்றொருத்திய மனசால நினைச்சு பார்க்கவே முடியாத என்னோட வாழ்ந்து என்ன சுகத்தை காணப்போற? காதல வெற்றி அடைஞ்சவங்களை விட தோல்வி அடைஞ்சவங்க தான் காதல காலமெல்லாம் அனுபவிக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த துன்ப கலந்த இன்பத்தை உங்களை போல நானும் அனுபவிச்சுட்டு போறேன். என்னையே நீங்க கட்டாயப்படுத்துறீங்க. கட்டாயப்படுத்தல, கொடுத்த சத்தியத்துக்கு நீ கட்டுப்படணும்னு நினைக்கிறேன். சத்தியத்தை குடுக்கறதுலயும் வாங்குறதுலயும் உயர்ந்த நோக்கம் இல்லாத வரைக்கும் அந்த சத்தியத்துக்கு கட்டுப்பட வேண்டிய அவசியம் இல்ல. அப்படின்னா அந்த கண்ணனையே கணவனா நினைச்சு வாழ்ந்த ஆண்டாள் கதை கேட்டது இல்லையா நீங்க? இந்த கௌரி சங்கர் நினைவோட கடைசி வரைக்கும் என்னாலே இருக்க முடியும். நீ கொடுத்த சத்தியத்துக்கு கட்டுப்படணுங்கிற அவசியம் இல்லைன்னு போது உனக்கு கொடுத்த சத்தியத்தை நான் மட்டும் எதுக்கு மதிக்கணும்? பட்டு பட்டு போய் ஒரு பாட்டில் ஸ்காட்ச் வாங்கிட்டு வா. சொல்லிட்டு இருக்க காதல விழல வாங்கிட்டு வந்தா நின்றுட்டு இருக்கேன் ராஸ். வாங்கிட்டு வர பொறியா இல்லையா? நீங்க அடிச்சது அவளை மட்டும் இல்ல, என்ன என் தலையில அடிச்சு பண்ணி கொடுத்த சத்தியத்தை. நீ உள்ள போமா பட்டு. உன் சம்மதத்தை சங்கீதத்திலேயே சொல்றேன்னு நான் எடுத்துக்கலாமா? இந்த சங்கீதத்துக்கு கொடுக்கற மரியாதைய நீங்க செஞ்சு கொடுத்த சத்தியத்துக்கும் கொடுப்பீங்கன்னு எதிர்பார்க்கறேன். மிஸ்டர் கௌரி சங்கர், இங்க கல்யாணத்துக்கு அவசியம் வரணும். நீங்க தான் மாப்பிள்ள தோழன், பெஸ்ட் மேன். தேங்க் யூ சூர்யா. ஆனா ஒண்ணு, கௌரியை நினைச்சு நீங்க எப்பவும் பாடுவீங்களே ஒரு பாட்டு, அது நீங்க என் கல்யாணத்துல பாடணும். அது நீங்க பாட ஆரம்பிச்சாதான் இந்த சூர்யா மனமெடுக்கே வருவா. கல்யாணம் உனக்கு தாண்டி. எழுந்திரடி, நேராச்சு.
சொல்லு கவிதா, கல்யாணத்துக்கு அப்புறம் சூர்யா காலேஜுக்கு வருவாளா? எதுக்கு? ஜாலியா டேட் பரத விட்டுட்டு நோட்ஸ் கட்டிட்டு அழுவாளா? இல்ல, ஹனிமூன் அனுபவம் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு பார்த்தேன். இன்னும் பூ கூட வச்சுக்கல? ஏ கவிதா, சீக்கிரம் பூவை வச்சு விட்டு கீழே கூட்டிட்டு வாடி. நீ சீக்கிரம் கீழ இறங்கல மாப்பிள்ளையே மேல வந்துருவாரு. நீ இப்படி இடம் பிடிக்கிற
அன்புள்ள சங்கர், இந்த பொண்ணு மனசுல ஒருத்தனையும் மாங்கல்யத்தில் ஒருத்தனையும் சுமக்க விரும்ப மாட்டான். நானும் அப்படித்தான். என் இதய கோயில் உங்களையும் என் கழுத்துல இன்னொருத்தர் கட்டின தாலியையும் சுமக்க விரும்பல. என்னோட ஒரே ஆசை உங்க கௌரியோட கல்லறைக்கு பக்கத்திலேயே என்னையும் பதிக்கணுங்கிறது தான். என் ஆத்மா சாந்தி அடைய இனிமே நீங்க குடிக்கவே கூடாது. உங்க சூர்யா.